இன்னைக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னா, தக்ஷ யக்ஞம்னு வரக்கூடிய அந்த நான்காவது காண்டத்திலிருந்து வரக்கூடிய ஸ்ரீமத் பாகவதரும் நிகழ்ச்சி. அதுல வந்திருக்கிற அனைத்து பக்தர்களையும் வரவேற்கிறோம். ஹரே கிருஷ்ணா. ஒவ்வொரு சனிக்கிழமையும் மாலையில 6 மணியிலிருந்து 7 மணி வரைக்கும் ஸ்ரீமத் பாகவதத்தினுடைய மிக முக்கியமான இந்த நிகழ்ச்சியை நம்ம பார்த்து கொண்டிருக்கோம். அதனுடைய தொடர்ச்சி தான் இன்னைக்கும் பார்க்க போறோம். கடந்த 3-4 வாரங்களா பார்த்ததுடைய தொடர்ச்சி இன்னைக்கும் பார்க்கிறோம். நம்ம நிகழ்ச்சிக்கு போறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு முறையும் பகவான் வாசுதேவருக்கு நமது வந்தனைகளை தெரிவிச்சு நம்ம நிகழ்ச்சி ஆரம்பிக்கலாம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. எல்லா வந்தனைகளும் பகவான் வாசுதேவருக்கே உரித்தாகட்டும். யார் இந்த வாசுதேவர்? நான் ஒவ்வொரு வாரமும் சொல்லிக் கொண்டிருக்கேன், யார் இந்த வாசுதேவர் அப்படின்னா, வாசுதேவருக்கும் தேவகிக்கும் மகனாக பிறந்த முழுமுதற் கடவுளாகிய பகவான் கிருஷ்ணர். அதான் அவருக்கு பேர் வாசுதேவர். வசுதேவருடைய பையன் வாசுதேவன். அப்ப எதற்காக அவருக்கு வந்தனை தெரிவிக்கிறோம்? ஏன் அவருடைய பங்கு என்ன இருக்கு ஸ்ரீமத் பாகவத வகுப்புல? ஏன் ஸ்ரீமத் பாகவத வகுப்பு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஏன் பகவான் வாசுதேவருக்கு நம்ம வந்தனத்தை தெரிவிக்கணும் அப்படின்றது ஒரு கேள்வி எழலாம். என்ன அப்படின்னா, 5000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பூலோகத்துல அவர் பகவத்கீதையில எப்படி சொல்றாரோ, நான் வந்து ஒவ்வொரு யுகங்களிலும் அதர்மம் தலை தூக்கினால் அந்த அதர்மத்தை நீக்குவதற்கு நானே வருவேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப 5000 வருஷத்துக்கு முன்னாடி வசுதேவருடைய பையனாக முழுமுதற் கடவுளாகிய பகவான் கிருஷ்ணர் தானே வர்றார். எதற்காக வந்தார் அப்படின்னா, அதர்மத்தை அழிப்பதற்கு மட்டும் இல்லை, நம்மளை போல பக்தர்களுக்கு மறுபடியும் அவருடைய வாசஸ்தலத்துக்கு கூட்டி கொண்டு செல்றதுக்காக வர்றார். அவர் அவருடைய லீலைகள், அவருடைய நிகழ்வுகள், அவருடைய நாமங்கள், அவரை பார்த்தவர்கள், அவரை பற்றிய சிந்தனைகள், இதுல இருக்கக்கூடிய நண்பர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, பகவானினுடைய வாசஸ்தலத்திற்கு போவதற்கு தகுதியானவர்களாக மாறிவிடுகிறார்கள். அப்ப இந்த ஸ்ரீமத் பாகவதம்ன்றது என்ன? இந்த ஸ்ரீமத் பாகவதம்ன்றது அந்த பகவான் வாசுதேவருடைய வர்ணனை, கதை, நிகழ்ச்சி, லீலை, நாமம், ரூபம் எல்லாம் இருக்கு அதுல. அதனால நம்ம என்ன பண்றோம், ஒவ்வொரு முறையும் ஸ்ரீமத் பாகவத நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பகவான் வாசுதேவருக்கு நமது வந்தனையை தெரிவிக்கிறோம். அதனால என்ன ஆகுது அப்படின்னா, கேட்கிறவர்களுக்கும் அவருடைய கருணை, பாகவதத்தை பற்றி பேசுபவர்களுக்கும் பகவானுடைய கருணை மிக மிக அவசியம் அப்படின்றத பார்க்கிறோம். சோ நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். நாம ஒவ்வொரு வாரமும் என்ன பண்றோம் அப்படின்னா, கடந்த எனக்கு தெரிந்து ஒரு 40-50 வாரங்களா பண்ணி கொண்டிருக்கோம். என்ன அப்படின்னா, ஸ்ரீமத் பாகவதத்தினுடைய மகாத்மியம் என்ன அப்படின்னு பார்க்கிறோம் முதல்ல. ஏன்னா நிறைய பேருக்கு ஸ்ரீமத் பாகவத புராணம் ஒரு 18 புராணங்கள்ல ஒன்று, ஒரு அது முன்னொரு புராணம் அப்படின்ற நிகழ்ச்சியில தான் பார்க்கிறாங்க. ஆனால் ஸ்ரீமத் பாகவதத்தினுடைய மகிமை என்ன, ஸ்ரீமத் பாகவதம் ஏன் உத்தமமாக கருதப்படுகிறது அப்படின்ற விஷயம் நிறைய பேருக்கு புரியறதில்லை. அதனால நம்ம என்ன பண்றோம், நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போதும் சரி, நிகழ்ச்சி முடிக்கும் போதும் சரி, இந்த ஸ்ரீமத் பாகவதத்தினுடைய மகாத்மியம் என்ன அப்படின்னு பார்த்துட்டு தான் நிகழ்ச்சிக்குள்ள போறோம். சோ அதனுடைய தொடர்ச்சியா என்ன பண்றோம், இந்த வாரமும் ஸ்ரீமத் பாகவதத்தினுடைய மகாத்மியம் என்ன அப்படின்றத ஸ்ரீமத் பாகவதம் மூலியமாவே தெரிஞ்சுக்கணும்னு பாக்குறோம். பாகவதத்திலேயே ஸ்ரீமத் பாகவதத்தினுடைய மகாத்மியம் நிறைய சொல்லப்பட்டிருக்கு. எதனால வந்து பாகவதம் வந்து நம்ம வாழ்க்கையினுடைய நெறிமுறை ஆக்கணும், வாழ்க்கையில வாழ்க்கை முறை அதுபடி வாழணும் அப்படின்ற விஷயங்கள் நிறைய வருது ஸ்ரீமத் பாகவதத்திலேயே. நாம என்ன பண்றோம், போன வாரம்லாம் அந்த பாகவதத்தினுடைய தொடர்ச்சியாக 12வது காண்டத்தினுடைய 13வது அத்தியாயத்தை பார்த்தோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியல. அதுல இருந்து நம்ம என்ன பண்ண போறோம், அடுத்த ஸ்லோகத்தை பார்க்கிறோம். அந்த 13வது அத்தியாயம், அந்த 12வது காண்டத்துல ஸ்கந்தத்துல வரக்கூடிய அனைத்துமே ஸ்ரீமத் பாகவதத்தினுடைய பெருமைகளை மக்கள் எவ்வாறு உணர வேண்டும் அப்படின்றதை ரொம்ப தெளிவாக சொல்லுது. அதனுடைய தொடர்ச்சியை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சோ நம்ம பார்க்க போற ஸ்கந்தம் வந்து 12, அந்த 13வது அத்தியாயம், அந்த 13வது அத்தியாயத்தினுடைய 17வது ஸ்லோகம். அது வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் இருக்கு. என்ன அப்படின்னா, நல்ல அருமையான ஸ்லோகம் இது. க்ஷேத்ராணாம், இந்த ஸ்லோகத்தை என்ன வருது அப்படின்னா, க்ஷேத்ராணாம் சைவ சர்வேஷாம் யதா காஷி ஹி அனுத்தமா ததா புராண பிராதானாம் ஸ்ரீமத் பாகவதம் த்விஜாஹா. க்ஷேத்ராணாம் ச ஏவ சர்வேஷாம், ஏதாவது ஒரு க்ஷேத்திரம், பகவானினுடைய க்ஷேத்திரம், பகவானினுடைய புனிதஸ்தலம், பகவானினுடைய வாசஸ்தலம், அல்லது முக்கியமான க்ஷேத்திரம் அப்படின்னு யாராவது ஒரு கேள்வி எழுப்புனீங்கன்னா, எது முக்கியமானது? சர்வேஷாம் முக்கியமானது. எது அப்படின்னா, யதா காஷிஹி அனுத்தமா, அந்த காஷியை போல, வாரணாசி பனாரஸ்ன்னு சொல்றோம் இல்லையா, அந்த காசியை போல
மிக மிக உயர்ந்த கஷேத்திரம் கிடையாது அப்படின்னு எது சொல்றது? ஸ்ரீமத் பாகவதம் சொல்லுகின்றது. அப்ப இந்த பூமியில, இந்த பாரத பூமி புனித பூமின்னு சொல்றோம் இல்லையா, அதுல வரக்கூடிய இந்த வாரணாசியை மிக மிக உயர்ந்த ஸ்தானத்தில் வைக்கப்பட்டிருக்கு. அடுத்த வரி என்ன சொல்லுகிறது? ததா புராண விராதானாம் ஸ்ரீமத் பாகவதம் விஜாக. ஏதாவது ஒரு புராணத்தை பற்றி பார்க்கணும், ஏதாவது ஒரு புராணத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும், ஏதாவது ஒரு புராணத்தினுடைய மகிமைகளை பற்றி தன்னுடைய வாழ்க்கையில நெறிமுறைப்படுத்தணும் அப்படின்னா வேற எந்த புராணமும் படிக்க முடியலையா? எல்லா புராணங்களையும் படிக்கணும், எல்லா புராணங்களையும் புரிஞ்சுக்கணும், எல்லா புராணங்களையும் அறிந்துக்கணும். ஆனால் நேரம் இல்லையே. அப்ப என்ன பண்ணலாம்? ஸ்ரீமத் பாகவதத்தை படித்தால் போதும், அனைத்து புராணங்களையும் படித்ததற்கான முழு இது கிடைக்கும் அப்படின்றதை பாகவதமே எடுத்து சொல்கின்றது. அதனுடைய மொழிபெயர்ப்பு கீழே இருக்கு. அது போலவே பிராமணர்களே அப்படின்னு யார் சொல்றாங்க? சூத்த கோஸ்வாமி சொல்றார் பிராமணர்களுக்கு, புண்ணிய ஸ்தலங்களுக்குள் காசி நகரம் எவ்வாறு மிஞ்சப்படாததோ அவ்வாறு ஸ்ரீமத் பாகவதமே அனைத்து புராணங்களிலும் தலை சிறந்ததாக கருதப்படுகிறது. அப்ப நம்ம முதல் கேள்வி இதுல வரும், என்ன கேள்வி அப்படின்னா, ஏன் காசி வந்து மிக உயர்ந்ததாக கருதப்படுகிறது? இதுதான் அடுத்த கேள்வி. ஏன் காசி உயர்ந்ததாக கருதப்படணும்? நிறைய கஷேத்திரங்கள் இருக்கு. பகவானினுடைய கஷேத்திரம், ராமருடைய கஷேத்திரம், சிவபெருமானினுடைய கஷேத்திரம், நம்ம சிவபெருமானை பற்றி பார்த்து கொண்டிருப்போம், நிறைய கஷேத்திரங்கள் இருக்கு. ஏன் நம்ம காசியை மட்டும் சொல்லணும் அப்படின்னா, அதற்கும் நிறைய பெருமைகள் இருக்கு. காசியினுடைய விஷயம் என்ன? ஏன் காசியில வந்து நிறைய நம்மளுடைய பகவானினுடைய வைஷ்ணவானாம் யதாசம்பூன்னு நம்ம இந்த தக்ஷயஜ்ஞம் ஆரம்பிக்கும் போது சொன்னோம். என்ன அப்படின்னா, பகவான் விஷ்ணுவை எவ்வாறு வழிபடணும், பகவான் விஷ்ணுவை எவ்வாறு அடையணும், பகவான் விஷ்ணு தான் எல்லா ஆராதனைக்கும் தகுந்தவர் அப்படின்றத யாரு சொல்றா? வைஷ்ணவர்களிலே சிறந்தவரான சிவபெருமான் சொல்லுகின்றார். அப்ப அவருடைய வாசஸ்தலம், அவர் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கார். அனைத்து பக்தர்களையும் என்ன பண்றார் அப்படின்னா, வரவங்க எல்லாரும் என்ன பண்றாரா, நீங்க ஏன் ராமநாமத்தை சொல்லக்கூடாது, ஏன் கிருஷ்ணநாமத்தை சொல்லக்கூடாது, ஏன் விஷ்ணுவை வழிபடக்கூடாது அப்படின்னு வரவங்க எல்லாருக்கும் தகுந்த பாதையை காட்டுகின்றாரா அவர். அப்ப யார் ஒருத்தன் காசிக்கு போறானோ அவன் என்ன பண்றான் அப்படின்னா, இன்னைக்கு எல்லாம் போறோம் நம்ம நிறைய பேர், எதுக்காக போறோம்? பாவங்களை கழிவோமா? நம்மளுடைய கங்கையில நீராட்டினா பாவம் போயிடுமே அப்படின்னு நம்ம என்ன பண்றோம்? ஒரு யானை ஒரு நதிக்குள்ள குளித்து விட்டு வெளியில வந்து மண்ணை அள்ளி கொண்டு போவதை போல நம்ம பண்றோம். என்ன பண்றோம்? நாமும் காசிக்கு போறோம், காசியில போய் சில விஷயங்களை பண்றோம், நம்மளுடைய பாவங்களை போக்கணும்னு ஆசைப்படுறோம். வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் அதை வைத்துக்கொண்டு மறுபடியும் பாவங்களை செய்வது எவ்வாறு சாத்தியம்? அது வந்து யானை குளிப்பதற்கு உப்பாடாக சொல்லப்படுகிறது. அப்ப காசிக்கு போறோம், என்ன பண்றான்? பகவான் விஷ்ணுவை எவ்வாறு வணங்க வேண்டும், பகவான் விஷ்ணுனுடைய பாதங்களை திருப்பாதங்களை எவ்வாறு அடைவது அப்படின்றத புரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சுக்கிறாங்களா? இல்ல. அதுதான் நீங்க என்ன பண்றோம், இருக்கிறதுலயே காசியை போல மிக உத்தமம் கிடையாது அப்படின்னு சொல்லியாச்சு. எதனால? இதனால. அப்ப அதே மாதிரி தான் நிறைய புராணங்கள் இருக்கு. எல்லா புராணங்களும் ஒவ்வொரு விதத்தை சொல்லுகின்றிருக்கு. அப்ப எந்த புராணத்தை படிக்கணும், எந்த புராணத்தை படிச்சா நமக்கு புரியும், எந்த புராணம் எல்லாத்துக்கும் உத்தமம், அனுத்தமம், சர்வேஷாம் என்ற வார்த்தைகள் வந்திருக்கு. அப்ப என்னது அது? ஸ்ரீமத் பாகவதம் தான். ஏன் அப்படின்றத நம்ம இரண்டு விதங்கள்ல புரிஞ்சுக்கலாம். என்ன அப்படின்னா, நாம இந்த பௌதிக உலகத்துக்குள்ள வந்ததற்கான முதுமையான நோக்கம் என்ன? நம்மளுடைய பௌதிக பந்தத்தை விட்டு வெளியே வருவதற்காக வந்திருக்கோம் இல்லையா? ரொம்ப ரொம்ப எளிமையா சொல்லணும்னா, ஏன் சார் இங்க வந்தீங்க நீங்க அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா என்ன பதில் சொல்லுவீங்க? இதுக்குத்தான் சார் நாங்க வந்தோம். எதற்காக வந்தோம் அப்படின்னா, நம்மளுடைய பௌதிக பந்தத்தை விடுவதற்காக வந்தோம். பௌதிக பந்தத்தை பல நூறு கோடி வருஷங்களா, பல நூறு பிறப்புகளா வாழ்ந்து கொண்டிருக்கோம். இந்த பௌதிகத்துல 84 லட்சம் வகையான உயிரினங்கள் வகையாக இந்த தாயினுடைய வயிற்றுல பிறந்தோம், அந்த தாயினுடைய வயிற்றுல பிறந்தோம், பிறந்து கொண்டே இருக்கும். பிறப்பும் இறப்பும் சுழற்சி முறையில வந்து கொண்டிருக்கு. அப்ப இந்த தூய்மை நமக்கு தேவைப்படுது. அப்ப வெளிப்புற தூய்மைக்கு என்ன பண்றோம்? கங்கையில் நீந்தாடுறோம். வெளிப்புற தூய்மைக்கு என்ன பண்றோம்? காசிக்கு போறோம், அங்க போய் சாதுக்களுடைய சங்கத்தை எடுத்துக்கிறோம். அப்ப அங்க போய் பண்ணக்கூடிய விஷயங்கள் என்ன பண்ணுது அப்படின்னா, நம்மளுடைய பௌதிக அழுக்கை நீக்குகின்றது. அப்ப நம்ம பௌதிக அழுக்கை நீக்குவதற்கு இன்னும் என்ன எதுக்கு உபயோகமா இருக்கும்? நாம உள்ள இருக்கக்கூடிய அந்தரங்கத்தில் இருக்கக்கூடிய பகவான் விஷ்ணு, பரமாத்மாவா இருக்கக்கூடிய பகவான் கிருஷ்ணர், அவரை பற்றிய உண்மையான விஷயங்களை புரிந்து கொள்ள வேண்டும். அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? அதற்கு தான் ஸ்ரீமத் பாகவதம். அப்ப ஸ்ரீமத் பாகவதத்தினுடைய மிக உயர்ந்த பொறுப்பு, அது மிக உயர்ந்த நிலை எப்படி இருக்கு? நமக்கு தகுந்த பாதையை காட்டுவதற்காக வந்திருக்கக்கூடிய, கலியுகத்தில் வந்திருக்கக்கூடிய பகவானினுடைய இலக்கிய அவதாரம். அது இரண்டாவது காண்டத்துல வருது. அந்த சுகதேவ சுவாமி, சூத கோஸ்வாமி கிட்ட கேட்கிறாங்க எல்லா பிராமணர்களும், கிருஷ்ணர் வந்து சுதாம அவருடைய தாமத்துக்கு போயாச்சு,
அப்ப யார் இங்க வந்து தர்மத்தை காக்க போறா, யார் நமக்கு வழிகாட்ட போறா, இந்த கலியுகத்துல யார் பகவானை பற்றி எப்படி புரிந்து கொள்வது அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா, அதற்கு என்ன பண்ணியிருக்கார் கிருஷ்ணர், தன்னுடைய இலக்கிய அவதாரமாகிய பாகவதத்தை நமக்கு கொடுத்து கொண்டு சென்றிருக்கிறார். அப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், இந்த இலக்கிய அவதாரமாகிய பாகவதத்தை நாம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்மளுடைய வாழ்க்கைக்கு கிடைத்திருக்க மிகப்பெரிய வரப்பிரசாதமா புரிஞ்சுக்கணும் இல்லையா. அதுதான் மிக முக்கியமான விஷயம். அதனாலதான் என்ன பண்றோம், நாம இந்த பாகவதத்தினுடைய மகாத்மியத்தை மறுபடியும் 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 சொல்லிக் கொண்டிருக்கோம். பாகவதம் இல்லாமல் நமது வாழ்க்கையில நாம வெறும் ஷ்ரமகி ஏவ கேவலம் அப்படின்ற வார்த்தை வருது வேதங்கள்ல. ஷ்ரமகி ஏவ கேவலம்னா என்ன, வாழ்க்கையை வீணடித்துக் கொண்டிருக்கின்றோம். வாழ்க்கையை வீணடிப்பதற்கு தவிர்த்து விட்டு என்ன பண்ணணும், ஸ்ரீமத் பாகவதத்தை நாட வேண்டும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன் ரொம்ப முக்கியம், நிறைய பேர் கேட்பாங்க ஏன் நீங்க ஸ்ரீமத் பாகவதத்தை மட்டும் சொல்றீங்க, நிறைய புராணங்கள் இருக்கே சார், நிறைய உபநிஷதங்கள் இருக்கு, வேதங்கள் இருக்கு, ஏன் நீங்க திருப்பி 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 ஸ்ரீமத் பாகவதத்தை சொல்றீங்க அப்படின்னு யாராவது கேட்டாங்க அப்படின்னா, நேரடியாக நான் முதலே சொன்னேன், ஸ்ரீமத் பாகவதத்துல என்ன இருக்கு அப்படின்னா, பகவான் வாசுதேவரை பற்றிய வர்ணனை நேரடியாக இருக்கு, மறைமுகமா இல்ல, சுற்றி வளர்ச்சி இல்ல, இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம் என்று பல கதைகளை கூறிக்கொண்டு வரல, பகவான் வாசுதேவரை பற்றிய நேரடியான வர்ணனை, நேரடியான லீலைகள், நேரடியான குறிப்பு நமக்கு கிடைக்குது. அதனாலதான் நிறைய மாயாவாதிகள் என்ன பண்றாங்க, ஸ்ரீமத் பாகவதத்துக்கு உரை எழுத மாட்டாங்க. ஏன் ஆதிசங்கரர் பாகவதத்துக்கு உரை எழுதல, ஏன் மிகப்பெரிய மாயாவாதி சன்னியாசிகள்லாம் இருந்தாங்களே அவங்க எல்லாம் ஏன் அதுக்கு உரை எழுதல, ஏன் உரை எழுதல அப்படின்னா, பகவான் விஷ்ணு பகவான் கிருஷ்ணர் அவருடைய நேரடி கூற்று அதுல வருது. அது வந்து எப்படி அப்படின்னா, ஒரு சூரியனை போல, சூரியனை வந்து நம்மளால மறைக்க முடியுமா, சூரியன் இன்னைக்கு வந்தாச்சு, வந்தா யாராவது சூரியனை மறைக்க முடியுமா, எல்லா ரூம்லயும் ஜன்னலையும் சாத்தி கொண்டு உள்ள இருக்கலாம் நம்ம, ஆனால் சூரிய ஒளியை நம்மால் மறைக்க முடியாது அப்படின்ற விஷயத்தை பாகவதத்தின் மூலியமா புரிஞ்சுக்கிறோம். பாகவதம் வந்து அர்க்கமாலான்னு சொல்லப்படுது, மாலை, அதனுடைய ஸ்லோகங்கள்லாம் மாலை மாதிரி. அர்க்கமாலா, அர்க்கமாலாம் என்ன, சூரிய ஒளியினால் ஏற்படும், சூரிய ஒளி போல என்ன பண்ணுது அப்படின்னா, நமக்கு தெளிவை கொடுக்கின்றது அப்படின்றத பார்க்கணும். அப்ப இதுதான் பாகவதத்தினுடைய முக்கியத்துவம். அதனால் பாகவதத்தை நமது வாழ்க்கையில ஒரு மிக முக்கியமான அங்கமாக மாற்றிக்கொள்வதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும் அப்படின்றது என்னுடைய பணிவான வேண்டுகோள். ஹரே கிருஷ்ணா. இப்ப நம்ம என்ன பண்ணலாம், நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். நிகழ்ச்சி தக்ஷ யக்ஞம் அப்படின்ற தலைப்பு. கடந்த 2-3 வாரங்களா நம்ம நிகழ்ச்சிகள் இல்லை, இந்த வாரம் என்ன பண்ண போறோம், அந்த முந்தின வாரம் நடத்திய நிகழ்ச்சியில நாம என்ன சந்திச்சோம், என்ன பார்த்தோம், என்னதை பற்றி நம்ம விவாதித்தோம் அப்படின்ற விஷயத்தை ஒரு சின்ன குறிப்பு கொடுத்துட்டு நம்ம ஆரம்பிக்கலாம். அதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம், முதல்ல என்னாச்சு அப்படின்னா, தக்ஷன் வந்து அந்த சிவபெருமானுடைய எல்லா விதமான சிவபெருமானுக்கு முதல்ல ஒரு சாபத்தை கொடுக்கிறார். யக்ஞங்கள் நடந்தால் தேவர்களுக்கு கிடைக்க வேண்டிய பங்குகளில் சிவபெருமானுக்கு பங்கு கிடையாது அப்படின்னு ஒரு சாபத்தை கொடுக்கிறார். சிவபெருமான் ரொம்ப சந்தோஷமா எடுத்துக்கிறார், எனக்கு எதுக்குப்பா இந்த பங்கு, நானும் ஒரு வைஷ்ணவன், நான் சதா விஷ்ணுவுடைய நாமங்களை சொல்லிக் கொண்டிருக்கேன், நான் சதா கிருஷ்ணருடைய சிந்தனையில் இருக்கேன், சதா ராமநாமத்தை சொல்லிக் கொண்டிருக்கேன், எனக்கு எதுக்கு இது தேவை, அற்புதமா எடுத்துக்கிறார் அவர். உடனே என்ன பண்றாங்க, சிவபெருமானுடைய முக்கியமான ஒரு சீடராகிய நந்தி இருக்கார், நந்தி தேவர், நந்தி தேவர் என்ன பண்றார், அங்க இருக்கக்கூடிய அந்தணர்கள் எல்லாருக்கும் ஒரு சாபத்தை கொடுக்கிறார். நீங்க எப்படி என்னுடைய தலைவராகிய சிவபெருமானுக்கு இந்த சாபத்தை கொடுக்க முடியும், உங்களுக்கு நான் சாபத்தை கொடுக்குறேன் அப்படின்னு அவர் ஒரு சாபத்தை கொடுக்கிறார். அந்த சாபத்திற்கு திருப்பி பிரகஸ்பதி என்ன பண்றார் அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய சிவபக்தர்களுக்கு மறுபடியும் ஒரு சாபத்தை கொடுக்கிறார். அப்ப அங்க என்ன நடந்து கொண்டிருக்கு, வேள்வி நடத்த வந்த இடத்துல அகங்காரத்தின் காரணமாக சாபம் மறுபடியும் சாபம், சாபம் மறுபடியும் சாபம், ஒவ்வொருத்தரும் அடுத்தவர்களுக்கு சாபத்தை கொடுக்கறதுலயே முக்கியச்சிக்கிறாங்களே தவிர வேள்வி நடத்துவதற்கான முக்கிய நோக்கத்தையே தவறிட்டாங்க. இதுதான் நம்ம பார்த்து கொண்டிருக்கோம் கடந்த 3-4 வாரங்களாக. அதுல போன வாரம் நம்ம பார்த்த விஷயங்கள் என்ன, அதுல வந்த ஒரு சாபம் என்ன அப்படின்னா, யாரெல்லாம் சிவபெருமானை வழிபடுகிறார்களோ, யாரெல்லாம் சிவபக்தியினுடைய வழியில் நடந்து கொண்டிருக்கின்றார்களோ, அவர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமாக வேத கலாச்சாரத்திலிருந்து தூரமாக சென்று விடுவார்கள் அப்படின்ற சாபத்தை கொடுக்கிறார் பிரகஸ்பதி. அதை பண்ணுவதற்காகத்தான் என்ன பண்றார், சிவபெருமானே வருகின்றார். நம்ம பத்ம புராணத்தினுடைய கூற்றை பார்த்தோம், உத்தரகாண்டம் பத்ம புராணம் விஷ்ணு சிவனுக்கு சொல்றது என்ன சொல்றார், கலியுகத்துல பிராமண ரூபேன, நீங்க போய் பிராமண ரூபம் எடுத்து இந்த பூமியில போய் என்னன்னா, பின்ன சாஸ்திரம், பின்ன சாஸ்திரம்னா என்ன, சாஸ்திரத்தை மறைத்து பேச வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. அதற்காகத்தான் வர்றார் அவர். எல்லாரும் என்ன பண்றாங்க, இந்த புத்தம்னு சொல்லக்கூடிய பௌத்த மதத்தை கடைபிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, அதுல இருந்து மறுபடியும் சாஸ்திரத்தை நோக்கி கொண்டு வர வேண்டும், அதற்கு நீங்க போகணும் அப்படின்னு சொல்ல உடனே அவர் என்ன பண்றார், தன்னுடைய மனைவியான பார்வதியிட்ட சொல்லிட்டு கிளம்புறார். அப்படித்தான் வர்றார் நம்ம ஆதிசங்கரா அப்படின்னு போன வாரம் பார்த்தோம்.
அப்ப யார் ஒருத்தர் அவருடைய சீடராக இருக்கிறாரோ அவருக்கு என்ன சாபம் கொடுக்கப்படுது? அவர்கள் வந்து மது மற்றும் தேவையில்லாத என்ன சொல்றது தூய்மை இல்லாமல் வாழக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். எல்லா வேதங்களையும் வேதத்தை கடைபிடிக்கக்கூடிய அந்தணர்களையும் எப்பொழுதும் நிந்தித்துக் கொண்டிருப்பார்கள் அப்படின்ற விஷயத்தையும் பார்த்தோம் நம்ம. இதெல்லாம் வந்து எதனால வந்தது? அவருடைய சாபத்தின் காரணமாக வந்தது அப்படின்னு பார்க்கிறோம். போன வாரம் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் பார்த்தோம். என்ன அப்படின்னா, வேதங்கள் அப்படின்றது அப்பௌருஷயா அப்படின்னு சொல்லப்படுது. அப்பௌருஷயானா என்ன? ஏதாவது ஒரு புருஷரால் இயற்றப்பட்டது கிடையாது. நீங்களோ நானோ அல்லது ஒரு குழு மாதிரி அமைச்சு நம்ம எல்லாரும் ஒரு மேஜையில உட்கார்ந்து ஒரு டீ அருந்தி கொண்டு வேதங்கள் எப்படிப்பட்டது, வேதங்களை பற்றி எப்படி தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னு விவாதம் பண்ண முடியாது. உங்களுடைய சிறிய மூளைக்கும் அதைவிட சிறிய மூளையான என்னுடைய மூளைக்கும் இதெல்லாம் அப்பாற்பட்டது. அதனால என்ன பண்றோம்? பகவானினால் கொடுக்கப்பட்ட அந்த வேதத்தை முழு கூட்டுடன் நாம் என்ன பண்றோம்? சரணடைந்து ஏற்றுக்கொள்கின்றோம் அப்படின்ற விஷயத்தை பார்க்கிறோம். அப்ப என்ன அப்படின்னா, மறுபடியும் கடைசி நிமிஷம் என்ன பார்க்கிறோம்? அந்த நான்காவது ஸ்கந்தம் இரண்டாவது அத்தியாயத்தினுடைய கடைசி ஸ்லோகம் எப்படி முடியுது அப்படின்னா, அங்க இருந்த அனைத்து தேவர்களுக்கும் தகுந்த மரியாதைகள் கொடுக்கப்படவில்லை அப்படின்ற விஷயத்தையும் பார்க்கிறோம். தேவர்கள் அப்படின்றவங்க யார் அப்படின்னா, பகவான் விஷ்ணுவினுடைய பிரதிநிதி. அப்ப இதே உதாரணம் நான் போன வாரம் சொன்னேன், நம்மளுடைய அரசனுடைய பிரதிநிதி யாரு? அரசில் வேலை பார்க்கும் அரசு அலுவலர்கள். நாம அரசு அலுவலர்களுக்கு தகுந்த மரியாதை கொடுக்கல அப்படின்னா, யாருக்கு மரியாதை கொடுக்கல? அரசுக்கு மரியாதை கொடுக்கல. அப்ப அதே மாதிரி நாம வந்து தகுந்த மரியாதைகள் தேவர்களுக்கு கொடுக்கல அப்படின்னா, நாம் எல்லாவற்றுக்கும் முழுமுதற் கடவுளாகிய பகவான் கிருஷ்ணருக்கு பகவான் விஷ்ணுவிற்கு தகுந்த மரியாதை கொடுக்க தவறிவிட்டோம் அப்படின்ற விஷயத்தை நாம தவறாமல் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால நம்மளுடைய என்ன பண்ணணும் அப்படின்னா, அவர்களை போல வணங்க தேவையில்லை, ஆனால் அவர்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் அப்படின்ற விஷயத்த பார்க்கிறோம். சோ இது வந்து போன நிகழ்ச்சியில நம்ம பார்த்த கடைசி அந்த இரண்டாவது அத்தியாயம் அதோடு நிறைவு பெற்றது. இன்னைக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த தக்ஷ யஜ்ஞத்தினுடைய அடுத்த பகுதி, முக்கியமான பகுதி இது, நான்காவது ஸ்கந்தம் மூன்றாவது அத்தியாயம். இந்த அத்தியாயத்தினுடைய தலைப்பு என்ன அப்படின்னா, சிவபெருமானுக்கும் சதி தேவிக்கும் நடந்த உரையாடல். இதுதான் அந்த அத்தியாயத்தினுடைய தலைப்பு. அப்ப முதல்ல அந்த ஸ்லோகங்கள் ஆரம்பிக்குது. என்ன அப்படின்னா, நம்ம பார்த்திருக்கோம் என்ன அப்படின்னா, மாமனாருக்கும் தன்னுடைய மருமகனுக்கும் இருந்த சண்டை வந்து ரொம்ப நாட்களா நீடித்துக் கொண்டிருக்கு. யார் அவர்? தக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய சதிதேவியினுடைய தந்தை பிரஜாபதி தக்ஷன், எல்லாருக்கும் தெரியும். அவருடைய மருமகன் யாரு? இந்த சதி தேவி என்ன பண்றாங்க அப்படின்னா, சிவபெருமானை மணந்து கொள்கின்றார் பிரம்மாவினுடைய ஆணைக்கு இணங்க. அப்ப என்னாச்சு? அந்த சிவபெருமான் வந்து அவருக்கு மருமகனாக இருக்கிறார். இரண்டு பேருக்கும் நடந்திருக்கக்கூடிய அந்த என்ன சொல்ற டென்ஷன் சொல்லுவோம் இல்லையா, ஒரு மனக்கசப்பு, அந்த மனக்கசப்பு என்ன இருக்குன்னா, ரொம்ப நாளா நீடித்துக் கொண்டிருக்கு. அது குறைந்து போறதே இல்லை. ஏன்னா அவர் சொன்ன வார்த்தைகள், இவருடைய நிலை, அவருக்கு பிடிக்காத விஷயம் நிறைய நம்ம பார்த்துட்டோம் நிறைய வகுப்புகள்ல. அந்த போன அத்தியாயத்துல விதுரர், இதெல்லாம் எங்க இருந்து கேட்கிறோம் நம்ம? மைத்திரேயருக்கும் விதுரருக்கும் நடந்த உரையாடல் தான் இந்த தலைப்பினுடைய அங்கம். அப்ப விதுரர் மைத்திரேயர்னு கேட்கிறார் அப்படின்னா, இவங்க ரெண்டு பேருக்கும் நடந்த அந்த ஒரு கசப்பான உணர்வுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படிதான் முதல் கேள்வி. அதை போன எல்லா மூன்று நான்கு அத்தியாயங்கள பார்த்துட்டோம், மூன்று நான்கு வகுப்புகள்ல பார்த்தோம் நம்ம. இப்ப அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, அந்த இரண்டாவது கேள்விக்கான பதில் தான் இந்த தலைப்பு வருது. என்ன அப்படின்னா, இந்த இரண்டு பேருக்கும் தன்னுடைய மாமனாராகிய தன்னுடைய மனைவியினுடைய தந்தையாகிய தக்ஷனுக்கும் சிவபெருமானுக்கும் ஏற்பட்ட அந்த உரசல், ஏன் சதி வந்து தன்னுடைய உடலை அழிப்பதற்குரிய நிலைக்கு ஏன் போகணும் அப்படின்றது அடுத்த கேள்வி. சோ போன கேள்விக்குரிய நிகழ்ச்சியை நம்ம மூன்று வாரங்களா பார்க்கணும். இந்த இரண்டாவது கேள்வி என்ன? ஏன் தன் உடலை விட வேண்டும்? சதி தேவி ஏன் உடலை விட வேண்டும்? என்ன காரணம்? அவ்வளவு மோசமா இருந்ததா அப்படின்றதான் இரண்டாவது கேள்வி. அப்ப இதற்கு தான் என்ன பண்றோம் நம்ம இந்த தலைப்பை பார்க்கிறோம். அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, இந்த தலைப்புல எப்படி ஆரம்பிக்குது, மூன்றாவது அத்தியாயம் எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னா, தக்ஷன் என்ன பண்ற, அந்த நடந்த வேள்வியில அவருக்கு பிடித்தமான விஷயங்கள் நடக்கல அப்படின்ற ஒரே காரணத்துக்காக என்ன பண்றார், தன்னுடைய வாசஸ்தலத்துக்கு போறார். தன்னுடைய அரண்மனை, தன்னுடைய ராஜாங்கம், தன்னுடைய ஊருக்கு போறார். அங்க போய் என்ன பண்றார் அப்படின்னா, நானும் மிகப்பெரிய ஒரு வேள்வியை நடத்தி காட்டுவேன் அப்படின்னு என்ன பண்றார், ஒரு மிகப்பெரிய வேள்வியை நடத்த ஆரம்பிக்கின்றார். அப்ப என்ன அப்படின்னா, வேள்விகள் நடத்தணும்னா என்ன, பகவான் இதுல பகவத்கீதையில பாக்குறோம் என்ன அப்படின்னா, அவருக்கு பேர் யக்னேஸ்வரர் அப்படின்னு பேரு. யாருக்கு? கிருஷ்ணருக்கு, விஷ்ணுவிற்கு பேர் யக்னேஸ்வரர். அப்ப யஜ்ஞங்கள் எல்லாவற்றுக்கும் அதிபதி யாரு? அல்ல, யஜ்ஞங்கள் மூலியமா யாரை திருப்திப்படுத்துறோம்? பகவான் விஷ்ணுவை திருப்திப்படுத்துறோம். ஆனா என்னாச்சு,
முதல் இருக்கக்கூடிய தேவர்கள் எல்லாருக்கும் அவருடைய பங்கை கொடுக்கணும். யாரு? பிரம்மா, சிவன், சந்திரன், இந்திரன், வருணன் அப்படின்னு வரக்கூடிய முக்கியமான அந்த தேவர்கள் எல்லாருக்கும் அவங்க பங்கு கொடுக்கணும். என்ன பண்றாப்ப இங்க வந்து தக்ஷன் வந்து அவனும் ஒரு தேவர் போல இருக்கான். ஏன்? ஏன்னா பிரம்மாவால் நியமிக்கப்பட்டிருக்கான், எல்லா பிரஜாபதிகளுக்கும் அவன் தான் தலைவன், முக்கியமானவன் அப்படின்னு ஒரு பதவி அவனுக்கு கொடுக்கப்பட்டாச்சு பிரம்மாவால். அப்ப நம்ம பார்க்கிறோம் இல்லையா, நமக்கு ஒரு பதவி கிடைச்சாலே ஒண்ணுமே இல்லாத பதவி, ஒரு யூனியன் லீடர் ஆகிறோம், அல்லது வந்து சின்ன ஒரு ஊருக்கு தலைவர் ஆகிறோம், அல்லது நம்மளுடைய ஜாதிக்கு நம்ம முக்கியமான ஆள் ஆகிறோம், அல்லது நம்மளுடைய கம்பெனில நம்ம ஒரு மேனேஜர் ஆகிறோம், 4 பேர் நம்ம கீழே வேலை பார்க்கறாங்க, ஆனாலும் நமக்கு என்ன ஆகுது? அகங்காரம் வருது. ஏங்க, இந்த பிரபஞ்சத்துக்கே பிரஜாபதி அவன் தான், எல்லா உயிர்வாளிகளுக்கும் அவன் தான் மூத்தவன், அவனுடைய இதுல இருந்து தான் எல்லாரும் வரப்போறோம், அவனுடைய அருள் இல்லாமல் இந்த உலகம் வந்து மிகப்பெரிய ஒரு இதை பார்க்க முடியாது. அப்ப அவனுக்கு எவ்வளவு பெரிய அகங்காரம் இருக்கணும், அந்த அகங்காரம் இந்த பௌதிக உலகத்துல வரக்கூடிய அனைத்து ஆத்மாக்களுக்கும் வருவது நியாயமானதுதான், அது அவனுக்கும் வருது. அப்ப மூத்த மூதாதையனாக அறிவிச்சாச்சு. மூத்த மூதாதையன்னா யாரு? எல்லாவற்றுக்கும் பிரம்மாவிற்கு அடுத்து அவன் தான் அவன் இல்லையா? பிரம்மாதான் நமக்கு என்னன்னா நம்மளுடைய எல்லாவற்றுக்கும் தந்தை, அந்த பிரம்மாவிற்கு அடுத்த பதவி அவனுக்கு கொடுக்கப்பட்டாச்சு. அப்ப எல்லாவும் பார்த்தோம் நம்ம. அப்ப இது வந்து ரொம்ப பெரிய ஒரு இது அவனுக்கு உருவாகியாச்சு. நம்ம நிறைய பார்த்திருக்கோம், நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நீங்க பார்த்திருப்பீங்க. என்ன அப்படின்னா, யாராவது ஒருத்தருக்கு செல்வமோ அல்லது ஏதோ ஒரு பதவியோ அல்லது ஏதாவது ஒண்ணு கிடைச்சது அப்படின்னா அவன் என்ன மாதிரி ஆயிடுறான்? அவனுக்கு வந்து உடனே அவனுக்கு ஆகக்கூடிய விஷயம் என்ன? அகங்காரம் முதல்ல வருது. நம்ம பார்த்துக்கோம் இல்லையா, அகங்காரம்ன்றது அவ்வளவு எளிமையா வந்துடும். பதவி இருக்கா அல்லது சொத்துக்கள் இருக்கா, நான் தான் மிகப்பெரிய பணக்காரன், எனக்கு அது இருக்கு, நான் தான் ராஜாங்கத்தை நடத்துபவன், நான் அதிபன், நான் வந்து அந்த விஷயத்துக்கு நான் தான் எஜமானன் அப்படின்னு சொல்லக்கூடிய மக்களுக்கு என்ன இருக்கு? வறட்டுத்தனமான அகங்காரம் வருது. ஏங்க, எல்லா உயிர்வாளிகளுக்கும் தலைவனா நியமிச்சாச்சு, எல்லா பிரபஞ்சத்துக்கும் அவன் தலைவனா சொல்லியாச்சு, அப்ப அகங்காரம் வருவது நியாயமானது தானே? தக்ஷன் என்ன, நம்மளை போல ஒரு பந்தப்பட்ட ஆத்மா தான் அவனும். அப்ப என்னாச்சு, அவனும் வந்து இந்த மாதிரி வரக்கூடிய தேவையில்லாத அகங்காரத்தின் காரணமாக என்ன பண்றான், அவன் பண்ணக்கூடிய தவறான செயல்களை பற்றி தான் இந்த அத்தியாயத்தை பார்க்கப்படும். தனக்கு கிடைத்த அந்த ஒரு பெருமை, தற்பெருமை அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தின் காரணமாக எவ்வாறு அழிய போறான், இந்த தற்பெருமை எவ்வாறு நம்மளுடைய ஆன்மீக வாழ்க்கைக்கு ஏதுவாக அமையவே அமையாது அப்படின்ற விஷயத்தையும் நம்ம பார்க்க போறோம் இன்னைக்கு. அப்ப இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அப்ப எவ்வாறு வந்து ஒரு அழிவு தரும் செயல்களை ஒருத்தன் செய்வான், எவ்வாறு அந்த தற்பெருமையில செய்யக்கூடியவன் அப்படின்ற விஷயத்த பார்க்கிறோம். இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அப்ப இதை வந்து நான் எதுக்கு சொல்ல வரோம் அப்படின்னா, இதை வந்து அவன் நடத்துறான், 2 யக்ஞத்தை நடத்துறான். அந்த யக்ஞத்துக்கு பேர் வாஜப்பேயா யக்ஞம் அப்படின்ற ஒரு யக்ஞத்தை அவன் நடத்துறான். அந்த யக்ஞத்தை நடத்துறதுக்கு நிறைய விஷயங்கள் தேவைப்படுது. அந்த யக்ஞத்திற்கு பிரம்மாவினுடைய தகுந்த அவனுக்கு ஆறுதலும் தகுந்த ஒரு பொறுப்பும் வழங்கப்படுது. அப்ப அவன் மிகப்பெரிய ஒரு யக்ஞத்தை நடத்த போறான். அதே மாதிரி பிரகஸ்பதி சவான்ற இன்னொரு பெரிய யக்ஞத்தையும் நடத்துறான், 2 யக்ஞத்தை நடத்துறான். அப்ப இந்த யக்ஞத்தெல்லாம் நடத்துவதற்கு என்ன ஆகுது, நிறைய எல்லாரையும் அந்தனர்களை கூப்பிடுறான், மிகப்பெரிய ஜாம் ஜாம் நடத்துறான் அவன். அப்ப அவன் அந்த யக்ஞத்துல பண்ண மிகச்சிறிய தவறு என்ன அப்படின்னா, இந்த எல்லா யக்ஞங்களிலும் தேவர்களில் முக்கியமானவர்களை அழைப்பதற்கு அவன் என்ன பண்றான் அப்படின்னா, எதற்காக நான் அழைக்கணும் அவங்கள, நான் தானே மிகப்பெரிய ஆளு, அவங்கள அழைக்கிறதுக்கான வாய்ப்பே எனக்கு இல்லை, நான் வந்து எனக்கு தெரியாதா, நான் மிகப்பெரிய ஆள், அவங்கள அழைக்க மாட்டேன் அப்படின்னு என்ன பண்றான், அவன் எல்லாரையும் நிராகரித்து விடுகின்றான். அவன் யாரையும் அழைக்கல, மிக முக்கியமான தேவர்கள் எல்லாரையும். இது என்ன ஆகுது, எல்லா தேவர்களுக்கும் ஒரு சிறு மனக்கசப்பை ஏற்படுத்துது. ஆனாலும் என்ன பண்றான், எல்லா தேவ குலங்கள்ல வாழக்கூடிய அனைத்து மக்களையும் கூப்பிடுறான். அவ தேவர்கள்ல வாழக்கூடிய மக்கள், கீழ்லோகத்துல வாழக்கூடிய மக்கள், எல்லா மக்களையும் என்ன பண்றான் அப்படின்னா, தான் ஒரு மிகப்பெரிய ஆள் அப்படின்னு காட்டிக்கொள்வதற்காக நடத்திய வேள்வி அது. அந்த வேள்விக்கு எல்லாரையும் கூப்பிடுறான். இது எப்படி சாஸ்திரங்களை சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, நாம வந்து பிரதிநிதிகளுக்கு எவ்வாறு வந்து மரியாதை கொடுக்காம இருக்க முடியும்? நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, பிரதிநிதிகளுக்கு மரியாதை கொடுக்கவில்லை அப்படின்னா அது தண்டிக்கத்தக்கது. அதே தானே உங்களை பேசணும், நாம வந்து அரசுக்கு மரியாதை செலுத்தல அல்லது அவருடைய பிரதிநிதிகளுக்கு மரியாதை செலுத்தல, அப்ப நாம் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள், அப்ப தண்டிக்கப்படுவோம். அதே மாதிரி தான் என்ன ஆகுது, தக்ஷனும் இங்க தண்டிக்கப்பட போறான். ஏன்? அவனுடைய என்ன பண்ண வேண்டும்ன்ற வேலையை அவன் சரியாக பண்ணவில்லை அப்படின்றத பார்க்கிறோம். இதை நம்ம எப்படி பார்க்கிறோம் அப்படின்னா, கிருஷ்ணரே சொல்றார் 11வது காண்டத்துல, நம்ம பாகவதத்துல பார்க்கிறோம், பகவத்கீதையில பார்க்கிறோம், மத்பக்தா பூஜையா பிதிக்கா அப்படின்னு சொல்றாரு. மத்பக்தா என்ன, என்னுடைய பக்தனை நீ பூஜையை செய்ய வேண்டும், என்னை பூஜையை செய்ய வேண்டாம், என்னை பூஜை செய்யும் ஆசைப்படுறியா, அதை விட மிக உயர்ந்தது என்ன? பூஜாபியாதிகா, பூஜாபியாதிகான்னு என்ன அர்த்தம், என்னை விட பூஜை செய்வதில் சிறந்தவர்கள், பூஜிக்கத்தக்கவர்கள் யாரு அப்படின்னா, என்னுடைய பக்தர்கள் அப்படின்னு அவர் சொல்றார். அப்ப என்னுடைய பிரதிநிதிகளுக்கு நீ மரியாதை கொடுக்கலையா,
என்னுடைய பிரதிநிதிகளுக்கு கொடுக்காம எனக்கு மட்டும் மரியாதை கொடுக்க என்ன ஆசைப்படுகின்றாய் அப்படின்ற விஷயத்தை கிருஷ்ணரும் பல முறை நமக்கு பகவத்கீதையிலும் சரி பாகவதத்திலையும் சரி சொல்லி கொடுக்கின்றார். அப்ப இதே தான் நம்ம இங்கேயும் பார்க்கிறோம். அப்ப இதுதான் நடந்தது. அவன் என்ன பண்றான், என்னுடைய பக்தர்களுக்கு அவனுடைய பிரதிநிதிகளுக்கு தகுந்த மரியாதை கொடுக்கவில்லை அப்படின்றத பார்க்கிறோம் இல்லையா. அப்ப இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். நாம வந்து அரசை நாட வேண்டும் அப்படின்னா பிரதிநிதி மூலமா அரசை நாடுறோம். பகவானை நாட வேண்டும் அப்படின்னு என்ன அர்த்தம், பகவானுடைய பிரதிநிதியாகிய குருவின் மூலியமாக நாட வேண்டும். அப்ப அவங்கதான் அதுக்கு பேர் என்ன அப்படின்னா வழித்தடம் சொல்லுவோம் தமிழ்ல இல்லையா, வழித்தடம். நாம இங்கிருந்து பகவானுடைய வாசஸ்தலத்துக்கு போகணும், அதற்கு வழித்தடம் யார் கொடுக்க போறா, பகவானினுடைய பிரதிநிதி கொடுக்க போறார். பகவானினுடைய பிரதிநிதி இல்லாமல் வழித்தடம் இல்லாமல் பகவானை அடைய முடியாது இல்லையா. பத்மபுராணத்தை சிவபெருமான் சொல்றார் பார்வதியிட்டு, ஆராதனாம் சர்வேஷாம் விஷ்ணுர் ஆராதன பரப்புமா தஸ்மாத் பரதரம் தேவி ததியானாம் சமர்ச்சனம் இல்லையா. என்ன சொல்றாருப்ப, ஆராதனாம் சர்வேஷாம் விஷ்ணு ஆராதன பரப்புமா. என்ன அப்படின்னா ஒரு மனிதன் வந்து ஆராதனை செய்யணும் அப்படின்னா அவன் என்ன பண்ணணும், விஷ்ணுவை ஆராதனை செய்யணும். பத்மபுராணத்தை சிவபெருமான் சொல்றார். மூன்றாவது வரி என்ன, தஸ்மாத் பரதரம் தேவி, அதை விட உயர்ந்தது எது தெரியுமா, தேவி, தேவின்ற யாரு, பார்வதி. அதை விட உயர்ந்தது எது அப்படின்னா ததியானாம் சமர்ச்சனம், அவருடைய பக்தர்கள், அவரையே வாழ்க்கை, அவரையே தஞ்சம் புகுந்து அவர்களுக்கு வேற வழி இல்லை, பகவானை தவிர வேற வழி இல்லைன்னு வாழக்கூடிய பக்தர்களை ஆராதனை செய்வது அப்படின்னு அவர் சொல்றார். அப்ப இது வந்து என்ன நடக்குது அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், நாம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, பகவானை அடைவதற்கு உரிய வழித்தடம் அவருடைய பிரதிநிதிகள். பகவானினுடைய பிரதிநிதிகளை உதறிவிட்டு நாம் பகவானை அடையவே முடியாது. அது வந்து ரொம்ப ரொம்ப தெளிவா நம்ம தெரிஞ்சுக்கணும், அது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்ப என்ன பண்றோம், அந்த வேள்விக்கு போவோம். அந்த வேள்வி ரொம்ப ரொம்ப மிக சிறப்பா நடக்குது, ஜாம் ஜாம் நடந்து கொண்டிருக்கு, எல்லாரையும் அழைச்சிருக்காங்க. சோ எல்லாரும் வராங்க, பெரிய பெரிய என்ன சொல்றது, தேவர்கள், தேவகுல பெண்கள், தேவகுல ஆண்கள் எல்லாரும் வராங்க. பெண்கள்லாம் வந்து ரொம்ப ஒரு அருமையான உடைகள் அணிந்து கொண்டு ஏன்னா வருவாங்க இல்லையா, ஒரு சமுதாய நிகழ்ச்சி நடக்குது அப்படின்னா எல்லாரும் அழைக்கப்படுவாங்க. சமுதாய நிகழ்ச்சிக்கு வரக்கூடிய ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த நிகழ்ச்சிக்கு ஏற்றவாறு தகுந்த ஆபரணங்கள் அணிந்து கொள்வது, நல்ல ஒரு உடைகள் அணிந்து கொள்வது, புதுமையான விஷயங்கள்ல வருவது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய விஷயம் தான், அதுவும் நடக்குது இல்லையா. திருமணமா இருக்கட்டும், ஒரு வேள்வியா இருக்கட்டும், ஒரு வழிபாடா இருக்கட்டும், அல்லது ஒரு உற்சவமா இருக்கட்டும், நம்ம பார்க்கிறோம் இன்னைக்கு நடந்து கொண்டுதான் இருக்கு, அதே மாதிரி நடக்குது அங்கேயும். சோ அதை வந்து பார்க்கிறோம், ஏன் இது மாதிரி பண்றோம் அதையும் நம்ம பார்த்திருக்கோம். என்ன அப்படின்னா மங்களகரமான விஷயம், அலங்காரம் செய்து கொள்வது, பூக்கள் அணிந்து கொள்வது, அல்லது ஆண்கள் வந்து அந்த மாதிரி தகுந்த தோரணைகளும் வருவது, பெண்கள் தகுந்த ஆபரணங்களும் வருவது, இதெல்லாம் எதுக்காக அப்படின்னா அந்த நிகழ்ச்சியை ஒரு மங்களகரமாக மாற்றுகின்றது அப்படின்னு பார்க்கிறோம். சோ அதற்காக பார்க்கிறோம். அப்ப இந்த ஒரு வேள்விக்கும் என்ன நடந்தது, எல்லா விதமான தேவகுல பெண்களும் தன்னுடைய கணவர்களுடன் தகுந்த அலங்காரத்துடன் வராங்க அவங்க. இது இந்த ஸ்லோகத்திலாம் வர்ணனை வருது, எப்படி வந்தாங்க, அவருடைய காதலிகள் எப்படி இருந்தது, அவர்கள் தலைகளை எவ்வாறு அலங்கரித்துக் கொண்டு வந்தார்கள், எவ்வாறு மலர்களை அலங்கரித்துக் கொண்டு வந்தார்கள், அவருடைய உடைகள் எப்படி இருந்தது, இது எல்லாம் வர்ணனை வந்து இந்த மூன்றாவது அத்தியாயம் நான்காவது ஸ்கந்தத்தினுடைய மூன்றாவது அத்தியாயத்தினுடைய முதல் சிறு பதங்கள்ல வருது. இதெல்லாம் பார்க்கிறோம். அவன் என்னாச்சு, குறிப்பாக நடக்குது இல்லையா, பெரிய ஒரு சமுதாய நிகழ்ச்சி நடக்குது அப்படின்னா எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்க, எல்லாம் அப்படியே முகத்துல மகிழ்ச்சி, ஆஹா அப்படின்னு மகிழ்ச்சியோட எல்லாரும் வராங்க. எல்லாரும் அந்த நிகழ்ச்சிக்கு ஒரு ஆர்வமுடன் ரொம்ப மங்களகரமாக வருகின்றார்கள். இப்ப நம்மளுடைய இந்த டாபிக் வருவோம். டாபிக் என்ன, கற்புக்கு அரசி யாரு, சதிதேவி. கற்புக்கு அரசியாகிய சதிதேவி பார்க்கிறா இத, அவளுடைய லோகத்துல அமர்ந்து அவத்தனுடைய கணவனும் அவரும் அமர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவங்களுடைய எல்லா விதமான லோகத்தின் வழியாக அனைத்து தேவகுல பெண்களும் சரி, தேவகுல ஆண்களும் சரி, தேவ குடும்பங்கள் குடும்பங்களாக போய் கொண்டிருக்காங்க. இதெல்லாம் பார்த்து அவளுக்கும் ஒரு தகுந்த ஒரு வேதனை ஏற்படுது. என்னுடைய தந்தை வீட்டு நடக்கக்கூடிய மிகப்பெரிய திருவிழா, தந்தை வீட்டு நடக்கக்கூடிய மிகப்பெரிய வேள்வி, பாருங்களேன் எவ்வளவு அருமையா எல்லாரும் எல்லாம் அலங்கரித்து கொண்டு செல்றாங்களே, என்னால் அலங்கரித்து கொண்டு செல்ல முடியவில்லையே அப்படின்னு அவ என்ன பண்றா, ரொம்ப ரொம்ப ஆதங்கத்துடன் பார்க்கிற அவர் இல்லையா, என்னால போக முடியலையே, பாருங்களேன் எவ்வளவு அருமையா போறாங்களே அப்படின்னு பாக்குறாங்க. அதுல எவ்வளவு வர்ணனை வருது அப்படின்னா, கண்ணை பறிக்கும் முத்துக்கள், கண்ணை பறிக்கும் பவளங்கள், கண்ணை பறிக்கும் வைரங்கள் எல்லாம் மூலியமா போறாங்க அவங்க. அப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னா, காதணிகள் எல்லாம், காதணிகளா இருக்கட்டும், கிரீடமா இருக்கட்டும், எல்லாம் ரொம்ப அரம்பரமா போயிட்டு இருக்கு. இதுல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, அப்ப என்ன அர்த்தம், இந்த லோகத்துல பிரபஞ்சத்துல நடக்கக்கூடிய வேள்வி, தேவர் குலத்தில் தேவர் குல லோகத்திலிருந்து நிறைய பேர் வராங்க இங்க. அப்ப சிவபெருமான் தங்கியிருக்கக்கூடிய இடம் இந்த லோகத்துல இல்ல அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இதனுடைய சின்ன குறிப்பு இது.
நான் முன்னாடியே பார்த்துருக்கோம் சாஸ்திரங்கள்ல சிவபெருமான் வந்து கைலாசத்துல இருக்கார். கைலாசம்ன்றது எங்க இருக்கு அப்படி நம்ம ஊர் கை நம்ம பூலோகத்துல ஒரு கைலாசம் இருக்கு, பகவானினுடைய கைலாசஸ்தலம் வேற, அதையும் பார்த்துருக்கோம். அதுதான் பகவான் சிவபெருமானினுடைய வாசஸ்தலம். அங்க வச்சு என்ன பண்றா, எல்லாரையும் பார்க்கிறா, எல்லாரும் அவங்க மூலியமா போறாங்க. அப்ப தாக்ஷாயினின்னு சொல்லக்கூடிய இந்த சதி இல்லையா, அவளுக்கு பேர் தாக்ஷாயினி, தக்ஷனுடைய பொன், அதனால தாக்ஷாயினின்ற பேரு. தாக்ஷாயினிக்கும் என்னது மனசுல வந்து அப்படியே ஒரு ஆதங்கம் ஏற்படுது இல்லையா, இது நான் ஒரு பெண்ணினுடைய இயற்கை விருப்பம் தானே இது, ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு பெரிய வேள்விக்கு போகணும், ஒரு சமுதாய நிகழ்ச்சிக்கு போகணும் அப்படின்னா அந்த கணவனுடன் சேர்ந்து நானும் போகலாமே அப்படின்ற ஒரு ஆதங்கம் குறிப்பா பெண்களுக்கு ஏற்படக்கூடிய விஷயம்தான். இது நம்ம பார்த்திருக்கோம் என்ன சொல்றது, முக்கியமாகவே பெண்களுடைய நிலை எப்படி இருக்கும் அப்படின்னா, ஏதாவது நிகழ்ச்சிக்கு போறோம் அப்படின்னா அதற்கு தகுந்த ஆபரணங்கள் அழிந்து கொண்டு செல்லணும், நானும் போகலாமே, நானும் போய் கலந்துக்கலாமே அப்படின்ற விஷயங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவங்க ஆர்வமா இருப்பாங்க. எல்லாருக்கும் முன்னாடி நம்ம நம்மளுடைய விஷயங்களை காட்டலாமே அப்படின்ற விஷயங்கள் இருப்பாங்க. என்னன்னா தன்னுடைய நண்பர்களை பார்க்கலாம், உறவினர்களை பார்க்கலாம், நம்மளுடைய வாழ்க்கையை அந்த மாதிரி வாழலாமே அப்படின்ற விஷயத்திற்கு அவருடைய சுபாவம் அது, அதை நம்ம பார்க்கணும். அது வந்து உலகியல் சுபாவம்னு சொல்றோம் இல்லையா, உலகியல் இன்பத்தின் அடிப்படையில் ஏற்படக்கூடிய சுபாவம், உலகத்தியல் இன்பத்தின் ஏற்படையில் வரக்கூடிய சுபாவம் அது. அதனால சமஸ்கிருதத்துல அதனாலதான் அவங்களுக்கு பேர் ஸ்திரீன்னு வருது. ஸ்திரீ அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, சமஸ்கிருதத்துல அவங்க வார்த்தை ஸ்திரீன்னு வரும், ஸ்திரீ தர்மம்னு சொல்றோம் இல்லையா, அந்த ஸ்திரீன்ற வார்த்தை குறிப்பிடப்பட்டிருக்கு. அந்த ஸ்திரீன்ற வார்த்தை என்ன அப்படின்னா, அதனுடைய அர்த்தம் என்ன, ஜட இன்பத்திற்கு உரிய களத்தை அதிகரித்துக் கொள்பவர்கள் அர்த்தம் இல்லையா. ஜட இன்பம் என்ன அப்படின்னா, ஜட இன்பத்தை எவ்வாறு அதிகரித்துக் கொள்வது, ஜட இன்பத்தை எவ்வாறு நம்ம வந்து அதிகரித்துக் கொள்வது, எவ்வாறு ஆனந்தமா வாழ்வது அப்படின்ற விஷயத்துல அதிகமாக ஆர்வம் கொண்டிருப்பவர்கள் ஸ்திரீகள் பெண்கள் அப்படின்றத பார்க்கணும் இல்லையா. ரொம்ப முக்கியமான விஷயம் அது. அதனால என்ன ஆகுது, ஒரு மிகப்பெரிய வேள்வி நடக்குது, மிகப்பெரிய சம்பவம் நடக்குது, மிகப்பெரிய ஒரு சமுதாய நிகழ்ச்சி நடக்குது, தந்தை வீட்டு நடக்குது, எல்லாரும் அழைக்கப்பட்டிருக்காங்க, எல்லா முக்கியமான நபர்கள் வராங்க, எல்லாரும் அலங்கரித்துக் கொண்டு செல்றாங்க. நான் என்னுடைய நகைகளை, என்னுடைய ஆபரணங்களை, என்னுடைய விஷயங்களை வைத்து அலங்கரித்து செல்ல முடியலையே, நான் என்ன பண்ண போறேன் அப்படின்ற ஆதங்கம் ஏற்படக்கூடியது நியாயம் தானே. அப்ப இதுதான் அங்க சதிக்கும் ஏற்படுகிறது, நியாயமான ஒரு ஆதங்கம் என்ன பண்ணுவதுன்னு தெரியல. இது நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இதை தான் பார்க்க போறோம் இன்னைக்கு. அப்ப இதுதான் வந்து முக்கியமான விஷயம். அப்ப ஒரு பௌதிக உலகத்துல பௌதிக உலகம் அப்படின்னு அமைக்கப்பட்டிருக்கு இன்னைக்கு. இதை பகவான் கிருஷ்ணர் விஷ்ணு எதற்காக அமைச்சிருக்காங்க அப்படின்னா, நம்மளுடைய இன்பத்தை அனுபவிக்க வேண்டும், நான் ஆணும் அனுபவிப்பாளன் அப்படின்ற எண்ணமுறைய ஆத்மாக்கள் இங்க பந்தப்பட்ட ஆத்மாக்களாக வருகின்றன. ரொம்ப முக்கியமா விஷயம் புரிஞ்சுக்கணும் இல்லையா, நானும் நீங்களும் தான் பந்தப்பட்ட ஆத்மாக்கள். எதற்காக பந்தப்பட்டோம், இன்பத்தை அனுபவிக்கணும், நானும் அனுபவிப்பாளன், எனக்கும் அனுபவிக்கணும்னு ஆசை இருக்கு அப்படின்ற விஷயத்துக்காக என்ன பண்றோம், நாம இந்த உலகத்துக்குள்ள வர வைக்கப்படுறோம். ஏன்னா என்ன சொல்றாங்கன்னா, பகவான் கிருஷ்ணருக்கு சேவை செய்வதற்கு தயாராக இல்லை, அனுபவிக்கும் எண்ணம் வந்துச்சு. அப்ப என்னாச்சு அப்படின்னா, அதுக்காக என்ன பண்றோம், மிகப்பெரிய ஒரு வீட்டை கட்டுறோம், மிகப்பெரிய ஒரு காட்டை அழிக்கிறோம், மிகப்பெரிய ஒரு கூடாரத்தை அமைக்கிறோம், பெரிய கார்கள் வாங்குறோம், பங்களா வாங்குறோம், நாயகளை வாங்குறோம், எல்லாம் பண்றோம். எல்லாம் எதுல போய் கொண்டிருக்கு, ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒரு என்ன சொல்றது, ஒரு அட்ராக்ஷன் சொல்லக்கூடிய விஷயம்தான் இல்லையா. அப்ப என்ன ஆகுது, ஒரு குடும்பம்னு ஆரம்பிக்கப்படுது, அந்த குடும்பத்துல நிறைய தேவைகள் வருது, பெரிய வீடு, பெரிய குடும்பம், பெரிய உறவினர்கள், பெரிய நிகழ்ச்சிகள், பெரிய ஆபரணங்கள் எல்லாம் வருது. அப்ப இது எல்லாம் எதுல போய் முடியுது அப்படின்னா, பௌதிக பந்தத்தை எவ்வாறு அதிகரிப்பது அப்படின்ற விஷயத்துக்குள்ளேயேதான் போய் கொண்டிருக்கு. உண்மைதான இல்லையா, நம்ம இந்த உலகத்துக்கு வந்ததே எதற்காக வந்தோம் அப்படின்னா, பௌதிக பந்தத்திற்கு எவ்வாறு வெளியில வருவதற்காக வந்தோம். ஆனா என்ன ஆகி போச்சு, நம்மளுடைய சூழ்நிலை, நம்மளுடைய பந்தப்பட்ட சூழ்நிலை என்ன பண்ணுது அப்படின்னா, நாமளே அப்படியே இந்த பௌதிக பந்தத்துல மேற்கொண்டு மறுபடியும் மறுபடியும் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, ஆழமாக தலைபெறிந்து விட்டோம் இல்லையா. அது நம்ம பார்க்கிறோம் இங்க. அப்ப இது வந்து தாக்ஷாயினி சதி தேவிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதங்கத்தை ஏற்படுத்தியாச்சு. இப்ப அங்க என்ன இருக்க, சிவபெருமான் அங்க தியானத்துல இருக்காரு. சிவபெருமான் போய் பார்க்கிறார், கேட்கிறா, இந்த மாதிரி எனக்கும் போகணும்னு ஆசை இருக்கு, என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்கிறார். சிவபெருமானுக்கு அந்த மாதிரி ஆசைகள் இருக்கா, அவருக்கு அதனாலதான் பேர் சிவா. சிவம்னா என்ன, ரொம்ப ரொம்ப மங்களகரமானவர், ரொம்ப ரொம்ப தூய்மையானவர், அனைவரையும் பகவான் விஷ்ணுவுடைய பாதத்தலத்துக்கு எடுத்துக்கொண்டு செல்பவர்னு அர்த்தம், அவருடைய வார்த்தைக்கு அர்த்தம். அவருக்கு இதெல்லாம் ஆபரணம் முக்கியமா, அவர் எப்படி என்னுடைய பின்னாடி பாருங்க எப்படி இருக்கார் அவர், அவர் வந்து இப்ப வெறும் வந்து ஒரு புளித்தோலை அணிந்து கொண்டு எந்த ஒரு ஆடைகள் இல்லாமல் இதுல வந்து பிரேதங்கள் வாழக்கூடிய இதுல வாழ்ந்து கொண்டிருக்கார் அவர். அவருக்கு இதெல்லாம் முக்கியமா தெரியுதா, எப்படி நான் வந்து அனுபவிப்பது, இதெல்லாம் அவருக்கு எந்த விதமான நாட்டமும் இல்லை அவருக்கு. ஆனால் என்ன, சதி வந்து ஒரு ராஜாவினுடைய பொண், அரண்மனையில வாழ்ந்தவள், எல்லா விதமான சௌரியங்களையும் அனுபவித்தவள்,
எல்லா விதமான விஷயங்களையும் ஆடம்பரமாக பார்த்தவள். அவளுக்கு என்ன தேவைப்படுது? இந்த மாதிரி பௌதிக சந்தோஷங்கள் அவளுக்கும் ஆதங்கம் இருக்கின்றது. அவளை தன்னுடைய உறவினர்களை பார்க்கலாம், தங்கச்சி தங்கைகளை பார்க்கலாம், தம்பிகளை பார்க்கலாம், உறவினர்களை பார்க்கலாமே, முடிய மாட்டேதே அப்படின்ற ஒரு வருத்தத்துல இருக்காங்க. அப்ப அவளுக்கு சிவபெருமானுக்காக இதெல்லாம் பத்தி தெரியாது. எப்படி அலங்கரிப்பது, எவ்வாறு பௌதிக விஷயங்களுக்கு போவது, எவ்வாறு பொது நிகழ்ச்சிக்கு போவது, இதெல்லாம் அவருக்கு புரியாது. அப்ப இதுதான் நம்ம பார்க்கிறோம். என்னாச்சு, அவருடைய வாழ்க்கை எவ்வாறு வாழ்ந்தாங்கிறத பார்க்கிறோம். வேத கலாச்சாரத்துல அதுவும் வருது, இந்த ஸ்லோகங்கள்ல வருது, 10வது ஸ்லோகத்துல வருது. என்ன வருது அப்படின்னா, தக்ஷன் வந்து இவங்களுடைய திருமணத்திற்கு நிறைய ஆபரணங்களை கொடுக்கறான். எதற்காக கொடுக்கறான் அப்படின்னா, தன்னுடைய பெண் தன்னுடைய பொண்ணாகிய இவருக்கு வந்து சத்திக்கு கொடுக்கிறார். அவர் இந்த மாதிரி உன்னுடைய பங்கை வைத்துக்கொள் அப்படின்னு கொடுக்கிறாரு. அந்த நாய்களை வைத்துக்கொண்டு அவ என்ன நினைக்கிறா, இந்த நாய்கள்லாம் அணியறதுக்கு எனக்கு வாய்ப்பே கிடைக்கலையே, இந்த ஆபரணங்கள்லாம் சும்மா இருக்க வீட்டுக்குள்ள, அதை அணிவதற்கான ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைக்கலையே அப்படின்ற ஒரு வருத்தமும் அவளுக்கு ஏற்படுகின்றது. சிவபெருமானுக்கு அதுல எந்த வருத்தமும் கிடையாது. அவருக்காக வருத்தம் உண்டா? பகவானுடைய ராமநாமத்தை சொல்லிக் கொண்டிருக்கின்றார், கிருஷ்ணர் நினைத்துக் கொண்டிருக்கின்றார், விஷ்ணுவை ஆராதனம் செய்து கொண்டிருக்கின்றார். அவருக்கு அதெல்லாம் இந்த ஒரு பிரச்சனை இல்லை. இங்க அடுத்த ஸ்லோகத்துல ஒரு முக்கியமான வரிகள் வருது. அந்த ஸ்லோகம் முக்கியமான விஷயமா தான் சொல்லணும் ஆசைப்பட்டேன். என்ன அப்படின்னா, இன்னைக்கு வாழக்கூடிய ஆச்சாரியர்கள் வந்து ஒரு அழகான குறிப்பை சொல்றாங்க. இன்னைக்கு என்னாச்சு, நம்மளுடைய சூழ்நிலை இன்னைக்கு பௌதிக உலகத்துல நம்ம நிறைய வந்து இதை பார்த்திருப்போம். என்ன அப்படின்னா, மனைவி வந்து மிகப்பெரிய ஒரு பணக்கார குடும்பத்துன்னு வராங்க. கணவன் வந்து வெவ்வேறு காரணங்களா என்னாச்சு அப்படின்னா, ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தை வாழ்ந்து கொண்டிருக்கான். ஒரு வேலை இல்ல, சொத்துகள் இல்ல, வீடு இல்ல, வாசல் இல்ல, ஆபரணங்கள் இல்லைன்னு வச்சுக்கோமே. நிறைய நேரங்கள் என்ன நடக்குது அப்படின்னா, அவன் தந்தை வீட்டுல இருந்து கொண்டு வந்த ஆபரணங்களை அழகு வைத்து அதை வந்து தவறாக உபயோகிக்கக்கூடிய நிகழ்ச்சியில் பார்க்கிறோம் இல்லையா. இங்க அவர் பண்ணலையே, அவரும் காஞ்சா குடிச்சு கொண்டிருக்கின்றார், அவரும் வந்து பிரேதங்கள் வாழக்கூடிய வாழ்ல வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அவர் வந்து தன்னுடைய சதியினுடைய ஆபரணங்களை அழகு வச்சு பணத்தை வச்சு காஞ்சா குடிச்சாரா? இல்லையே. அதுதான் வைஷ்ணவனுக்கு அழகு. அவர் என்ன பண்றார், தன்னுடைய ஆபரணங்களும் தன்னுடைய பௌதிக விஷயங்களையும் பகவான் விஷ்ணுவிடம் கொண்டு போய் சேர்க்காது அப்படின்ற விஷயத்துல அவர் ரொம்ப ரொம்ப தீவிரமா இருக்கார் அவர். அப்ப இது வந்து நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய வேத கலாச்சாரம் என்ன சொல்லுது அப்படின்னா, கணவனாகிய நான், 5வது காண்டத்துல வருது, ஒரு கணவன்றவன் எப்படி வாழணும், மனைவின்றவன் எப்படி வாழணும், குழந்தைகள்ன்றவன் எப்படி வாழணும், தேவர்கள்ன்றவன் எப்படி வாழணும், குருன்றவன் எப்படி வாழணும், எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. குருன சிஷ்யா, தேவன் சிஷ்யா, பதீன சிஷ்யா, மாதான சிஷ்யா, நம்மளாம் ஆகக்கூடாது. ஏன், நம்மளுடைய நம்மை நாடி வந்திருக்கும் ஆத்மாக்களை கரை சேர்க்க முடியவில்லை என்றால் நான் கணவனாக மாறக்கூடாது. எதனால, என்னை நம்பி வந்திருக்கக்கூடிய மனைவி குழந்தைகள் எல்லாரையும் இந்த பிறப்பு இறப்புன்ற சக்கரத்திலிருந்து வெளியில கொண்டு வர முடியல அப்படின்னா, நாம வந்து இந்த மாதிரி இல்வாழ்க்கைக்கு போவே கூடாது அப்படின்ற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லுகின்றது. நான் தேவனாக கூடாது, நான் குருவாக கூடாது, குரு நான் பெரிய குரு அப்படின்னு சொல்லிக்கிறோம். குருவினுடைய மிகப்பெரிய பங்கு என்ன, தனக்கு கீழே வந்திருக்கக்கூடிய அனைத்து சேவர்களையும் பகவான் விஷ்ணுவினுடைய வாசஸ்தலத்துக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பொறுப்பு அவருக்கு இருக்கு. அவரால் பண்ண முடியல அப்படின்னா குருவாக கூடாது. அப்ப இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நாம வந்து பாகவதத்தினுடைய ஒவ்வொரு ஸ்லோகத்தையும் படிக்கும் போது நிறைய யதார்த்தமான விஷயங்கள் நமக்கு தெரிய வருது அப்படின்றத நாம மறுபடியும் மறுபடியும் ஆராய்ந்து படிக்கும் போது நம்ம புரியும். சோ இது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்ப அவங்களுடைய உரையாடல் ஆரம்பிக்குது. யாருக்கு உரையாடல், இந்த சதி தேவி என்ன பண்றா, உடனே இங்க சிவபெருமான் போய் இந்த இந்த ஒரு கோரிக்கையை வைக்கிறாங்க. அந்த கோரிக்கையை தான் இப்ப நம்ம பார்க்கக்கூடிய 11வது ஸ்லோகம், 4வது அத்தியாயம், 4வது காண்டம், 3வது அத்தியாயம், 11வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தினுடைய ஸ்லோகத்தை பார்க்கிறோம். என்ன அப்படின்னா, த்வயி ஏதாத் ஆச்சரியம் அஜாத்மா மாயையா விநிர்மித்தம் வாதி குணத்ரயாத்மகம் ததாப்பியகம் யோஷித் அதத்வ விசத்ததே தீன திதிக்ஷ பவமே பவக்ஷிதிம். ரொம்ப அருமையான ஸ்லோகம் இது. தன்னுடைய உண்மையான நிலை என்ன அப்படின்றத சத்தி இங்க ரொம்ப அருமையா விவரிக்கிறாள். என்ன அப்படின்னா, த்வய ஏதா ஆச்சரியம் அஜாத்மா மாயையா. என்ன அப்படின்னா, த்வய ஏதத் ஆச்சரியம், ஆச்சரியமே பட வேண்டிய அவசியம் இல்லை. இங்க கண்ணை கவர்ச்சிகரமாக அமைக்கப்பட்டிருக்கிற இந்த பௌதிக உலகம் எதற்காக அமைக்கப்பட்டிருக்கு, பகவானினுடைய மாய சக்தியினால் படைக்கப்பட்டிருக்கு. மாயையா த்வய ஏதாத் ஆச்சரியம் அஜாத்மா ஆத்ம மாயையா. சிவனே, உங்களுக்கு இதெல்லாம் ஆச்சரியமா தெரியாது. ஏன் தெரியாது, இது பகவானினுடைய மாய சக்தியினால் உருவாக்கப்பட்டிருக்கிற பௌதிக உலகம். அதான் முதல் வரிக்கான அர்த்தம். விநிர்மித்தம் பாதி குணத்ரயாத்மகம், இது எப்படி குணத்ரயாத்மகம், என்ன அப்படின்னா,
முக்குணங்களுடைய இதனால அதனுடைய பங்குகள் காரணமா உருவாக்கப்பட்டிருக்கு. ததாபி அகம், ஆனால் ததாபினா ஆனால், அகம் நான், யோஷித் ஒரு பெண், அத்தத்த விச்சதேது எனக்கு வந்து தத்துவங்களை பற்றி அவ்வளவு ஆழ்ந்த ஞானம் இல்லை. அத்தத்வம் அத்தத்வம் அப்படின்னா தத்துவங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஆழ்ந்த ஞானம் எனக்கு இல்லை. ஒரு ஒன்றும் அறியாத ஒரு பெண்ணாகிய நான் அப்படின்னு சொல்றாங்க. ததாபி அகம் யோசித் அத்தத்த விச்சது தீன திதிக்ஷே. தீன அப்படின்னா என்னிடம் ஒரு கருணை காட்டுங்களேன், நானும் ஒரு ஒன்றுமே தெரியாத ஒரு பெண் தான் நானும் அப்படின்னு அவர் சொல்றா. பவமே பவக்ஷிதிம், பவக்ஷிதிம்னா என்ன, நான் பவமே, நான் என்னுடைய பிறந்த வீட்டிற்கு போவதற்கு அனுமதி தாருங்கள். பவக்ஷிதிம்னா என்ன, நான் பிறந்த வீடு, நான் பிறந்த ஊர், நான் பிறந்த இடத்திற்கு போவதற்கான அனுமதியை தாருங்களேன் அப்படின்னு ஒரு ரொம்ப ரொம்ப பணிவுடன் கேட்டுக்கொள்கின்றாள் அவர். இதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய இது, அதனுடைய மொழிபெயர்ப்பு இங்க இருக்கு. இந்த உலகமானது ஜட இயற்கையின் முக்குணங்களில் எதிரெதிர் செயல்படுகளால் அல்லது பரம புருஷர் பகவானின் புறச்சக்தியினால் ஒரு வியக்கத்தக்க படைப்பாகும். ரொம்ப முக்கியமான வியக்கத்தக்க படைப்பு, நம்மளும் பார்க்கிறோம் வெவ்வேறு விதமான மாய சக்தியின் காரணமாக ரொம்ப வியக்கத்தக்க படைப்பு அமைக்கப்பட்டிருக்கு. இவ்வுண்மை நீங்கள் அறியாதது அல்ல, சிவபெருமானுக்கு தெரியாததா இது அல்லது அவர் புரிந்து கொள்ள முடியாததா இது, எல்லாருக்கும் தெரியும், சிவபெருமானுக்கு தெரிந்ததுதான், நீங்கள் அறியாதது அல்ல. ஆனால் நானோ இதையெல்லாம் அறிய முடியாத ஒரு ஏழை பெண், தீன அப்படின்ற வார்த்தைக்கு அது அர்த்தம், ஏழை பெண். இதெல்லாம் எனக்கு புரிஞ்சுக்க முடியல, அத்தத்துவம் என்னால புரிஞ்சுக்க முடியல, அந்த ஆழ்ந்த தத்துவ ஞானம் எனக்கு இல்லை. மெய் அறிவில் நான் தேர்ச்சி பெற்றவள் அல்ல, மெய் அறிவில் நான் தேர்ச்சி பெற்றவள் அல்ல. உங்களை போல உண்மையான அறிவு, மெய் அறிவுனா என்ன, உண்மையான அறிவில் நான் தேர்ச்சி பெற்றவள் ஆகலையே அப்படின்ற ஆதங்கத்தை முன்வைக்கிறார். ஆகையினால் எனது பிறந்த இடத்தினை மீண்டும் ஒரு முறை காண்பதற்கு நான் விளைகின்றேன் அப்படின்னு சொல்றாங்க. சோ இதுதான் அவர் வைக்கக்கூடிய ஒரு பணிவான வேண்டுகோள். அப்ப இங்க நிறைய வார்த்தைகள் வருது, நம்ம இதை பார்க்கிறோம். இங்க வந்து வரக்கூடிய வார்த்தைகள் என்ன அப்படின்னா, இங்க முதல்ல அவர் வந்து அஜா அப்படின்ற வார்த்தையில அவரை சொல்றார். அஜான்றதான் அர்த்தம் சிவபெருமானை அஜா அப்படின்ற முதல் வரியில வருது. அஜான்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, யார் ஒருத்தர் பிறப்பு இறப்புன்ற சுழற்சியிலிருந்து வெளியில போய்கிட்டாரோ அவருக்கு பேர் அஜா, அவர் மறுபடியும் பிறப்பு எடுக்க போவதில்லை. அப்ப என்ன அர்த்தம், யார் ஒருவர் மெய் அறிவை உணர்ந்திருக்கின்றாரோ அதான் உண்மை தத்துவம். பகவான் கிருஷ்ணர் சொல்றார் பகவத்கீதையில என்ன அப்படின்னா, ஜென்ம கர்ம சமய திவ்யம் ஏவங்கோ வேதி தத்வதா, என்னை பற்றி உண்மையான ஞானத்தை தத்துவமாக புரிந்து கொண்டவன் மறுபடியும் இந்த உலகத்தில் பிறக்க போவதில்லை அர்ஜுனான்னு சொல்ற. அப்ப இங்க என்ன என்ன சொல்ற அவன், உங்களை போல மெய் அறிவு எனக்கு இல்லை, உங்களை போல ஆழ்ந்த ஞானம் எனக்கு இல்லை, எனக்கு எப்படி தெரியுது அப்படின்னா, இந்த சமுதாய நிகழ்ச்சிகள், எங்க தந்தையை பார்க்கணும், என் தங்கைகளை பார்க்கணும், அண்ணன்மார்களை பார்க்கணும், இந்த மாதிரி உறவு முறைகளை பார்க்கணும், அவங்களை பார்க்கும் போது எனக்கும் இந்த மாதிரி ஆதங்கம் இருக்கு, நான் ஒன்றும் தெரியாத ஒரு ஏழை பெண் தானே, என்னை பற்றி ஏன் நீங்க கழிவு காட்ட மாட்டேங்கிறீர்கள் அப்படின்ற ஒரு ஆதங்கத்தை முன்வைக்கிறாங்க. இதுதான் அவன் பார்க்கிறோம் இங்க. எனக்கு என்ன, என்னுடைய பிறந்த வீட்டை பார்க்கணும்னு ஆர்வம் இருக்கு, பிறந்த வீட்டுக்கு போகணும்னு ஆசை இருக்கு, ரொம்ப நாள் ஆயிடுச்சு நான் பிறந்த வீட்டுக்கு போலையே, என்னுடைய தாயாரை பார்க்கலாமே, என்னுடைய எல்லா நண்பர்களை பார்க்கலாமே, அதற்கு இது ஒரு நல்ல ஒரு தகுந்த காரணமா இருக்கலாமே அப்படின்ற மாதிரி என்ன பண்ற அப்படின்னா, இதை மறுபடியும் மறுபடியும் அவன் சொல்லி கொண்டு இருக்காங்க. இப்ப நாம அடுத்து பார்க்கக்கூடிய ஸ்லோகம் என்ன அப்படின்னா, அழகான ஒரு ஸ்லோகம் இது. இது 10வது காண்டத்துல வருது. 10வது காண்டனுடைய 84வது அத்தியாயத்துல ஒரு 13வது ஸ்லோகம் இது. இந்த ஸ்லோகம் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த மாதிரி வாழக்கூடிய முறை சரியான முறையா, நான் பிறந்த வீடு, பிறந்த ஊர், பிறந்த நாடு, அதை பற்றி யார் ஒருவர் ஆர்வம் உள்ளவர் அல்லது ஒரு பற்றுள்ளவராக இருக்காரோ அவருடைய நிலை என்ன அப்படின்ற விஷயம் வருது. இது 10வது அத்தியாயம் 84வது 10வது ஸ்கந்தம் 84வது அத்தியாயம் 13வது ஸ்லோகம். ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த ஸ்லோகத்தை சதிதேவி பல ஆயிரம் முறை கேட்டிருப்பாங்க, சிவபெருமாட்டிருந்து பல ஆயிரம் முறை கேட்டிருப்பான், நம்மளும் கேட்டிருப்போம் இந்த ஸ்லோகத்தை பல ஆயிரம் முறை இல்லையா. ஆனாலும் நமக்கு என்னாது, நமக்கும் சதிதேவியை போலதான் நாமும் வாழ்ந்து கொண்டிருக்கோம் அப்படின்ற விஷயத்தை நாமும் மறந்துடக்கூடாது. எஸ்யாத்ம புத்து குணப்பேத்ரி தாதுக்கு ஸ்வதி கரத்ராதிஷு பௌமே ஜதி யத்தீர்த்த புத்து சலிலீலன கருகிச்சு ஜனேஷ்வ அபிக்னேஷு சகேவ கோகரஹ. அருமையான ஸ்லோகம். எஸ்யாத்ம புத்து குணப்பேத்ரி தாதுக்கு, யார் ஒருத்தனுக்கு புத்தி எப்படி இருக்கு அப்படின்னா, குணப்பேத்ரி தாதுக்கு, இந்த மூன்று முக்குணங்களுடைய கவர்ச்சியில வந்து எவனுடைய புத்தி ரொம்ப ஆழ்மையா இருக்கோ, சவஸ்தி கலத்ராதிஷு பௌமே ஜதி, அவன் பௌமே ஜதினா என்ன, தான் பிறந்த ஊரை வணங்குகின்றான், பிறந்த வீட்டை வணங்குகின்றான், பிறந்த நாட்டை வணங்குகின்றான்,
பிறந்த எல்லா விதமான விஷயங்கள் மீது பற்றுக்குள்ளா வாழ்கின்றான். எத்தீர்த்த புத்தர் சலிலேல கற்கிச்சது. அவன் வந்து அந்த மாதிரி தீர்த்தங்களுக்கு போகக்கூடிய விஷயங்களை கூட ஆர்வம் இல்லாமல் இருக்கின்றான். ஜனேஷு அபிக்னேஷு சதைவ கோகரகா, அவன் ஒரு பசுவை போல ஒரு கழுதையை போல ஒரு புத்தியுடனாக கருதப்படுகின்றான் அப்படின்ற விஷயத்தை கிருஷ்ணர் 10வது ஸ்கந்தத்தில் சொல்றார். இதுல அதனுடைய மொழிபெயர்ப்பு கீழே இருக்கு. எவன் ஒருவன் தன்னை சளி, பித்த நீர் மற்றும் காற்று ஆகியவற்றின் ஜடமான உடல் என்று அடையாளப்படுத்துகின்றானோ, அப்ப என்ன அர்த்தம், யார் ஒருத்தன் உடல் அப்படின்னு அடையாளப்படுத்துறானோ, எவன் ஒருவன் தன் மனைவியும் குடும்பமும் நிரந்தரமாக தனக்கு சொந்தமானவர்கள் என்று நினைக்கின்றானோ, அருமையான வார்த்தை இது, எவன் ஒருவன் தன் மனைவியும் தன் குடும்பமும் தனக்கு நிரந்தரமாக சொந்தமாக போகின்றார்கள் அப்படின்னு நினைக்கின்றானோ, எவன் ஒருவன் ஒரு மண் உறவத்தை அல்லது தான் பிறந்த பூமியை வழிபடுவதற்குரியது என்று நினைக்கின்றானோ, அடுத்த வார்த்தை அல்லது ஒரு யாத்திரை ஸ்தலத்தை அங்குள்ள வெறும் நீராக காண்கின்றானோ, வாரணாசிக்கு போறாங்க, விருந்தாவனத்துக்கு போறாங்க, எல்லா இடத்துக்கும் போய் என்ன பண்றாங்க, ராமேஸ்வரத்துக்கு போறோம், அங்க வெறும் நீராக பார்க்கின்றோமோ, ஆனால் எவன் ஒருவன் ஆன்மபோதம் பெற்றவர்களோடு தன்னை ஒருபோதும் அடையாளப்படுத்திக் கொள்வதோ, தனக்கு சம்பந்தம் இருப்பதாக உணர்வதோ, அவர்களை வழிபடுவதோ அல்லது தரிசிக்க செல்வதோ இல்லையோ, அத்தகைய ஒருவன் பசுவை விட அல்லது ஒரு கழுதையை விட எவ்விதத்திலும் சிறந்தவன் அல்ல. எவ்வளவு அருமையான ஸ்லோகம் இது, அருமையான ஸ்லோகம் இது. அது என்ன பண்றோம், யார் ஒருத்தன் இந்த மாதிரி வாழ்க்கையை வாழ்கின்றனோ அப்படின்னு எல்லா விதமான மக்களையும் சொல்லியாச்சு. இன்னைக்கு அப்ப என்ன அர்த்தம், 99.9% மக்கள் இப்படித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இல்லையா. என்னுடைய பிறந்த ஊர், பிறந்த நாடு, கொடியை ஏற்று, கொடிக்கு வந்து சல்யூட் அடிங்க, எல்லாம் பண்ணி கொண்டிருக்கோம். அந்த நாள், இந்த நாள், கொடியேற்றும் நாள், அந்த நாள், என்ன காரணம், இந்த உடல் அழிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம இதே சல்யூட் அடிக்கிற கொடிக்கு வேற கொடிக்கு சல்யூட் அடிக்க போறோம் அடுத்த பிறவியில. நம்ம என்ன பண்றோம், நம்ம வாழக்கூடிய வாழ்க்கையை ஒரு பசுவை போல வாழ்ந்து கொண்டிருக்கோம், கழுதையை போல வாழ்ந்து கொண்டிருக்கோம் இல்லையா. இதைத்தான் என்ன சொல்றாங்க இங்க பாகவதம் என்ன சொல்கின்றது, இது வந்து ஒரு சரியான வாழ்க்கையா, இது வந்து ஒரு சிந்தனை உள்ள வாழ்க்கையா, இது அறிவுள்ள வாழ்க்கையா அப்படின்ற கேள்வி நமக்கு முன் வைக்கின்றது. இங்க அதுல இந்த ஸ்லோகத்துல ஒரு முக்கியமான வார்த்தை திருப்பி வந்தது என்ன அப்படின்னா, அவர் என்ன சொல்றா, தீன யோசித் அப்படின்னு முன்னாடி ஸ்லோகம் பாகவத ஸ்லோகத்துல, நான் வந்து ஒரு பாவப்பட்ட ஏழைப்பட்ட ஒரு பெண், யோசித்ன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம், பெண்ணு அர்த்தம், தீன அப்படின்னா ஒன்றும் அறியாத ஒரு பெண், எனக்கு ஏன் நீங்க ஒரு பாக்கியத்தை கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப இதுதான் வந்து யோஷித் அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் வேதத்துல, யோஷித் அப்படின்ற வார்த்தை சமஸ்கிருதத்துல என்ன அர்த்தம் அப்படின்னா, யார் ஒருவருடன் நாம் வந்து உறவு முறைகளை ரொம்ப குறைவாக வைத்துக் கொள்ள வேண்டும் சொல்லப்படுது. யோஷித் கிரீட மிருகேஷு அப்படின்னு வேதத்துல வருது, யோஷித் கிரீட மிருகேஷு. நாம எப்ப வந்து பெண்களுடைய கையில ஒரு விளையாட்டு பொருளாக மாறிட்டோமோ, அப்ப நாம ஆன்மீக சிந்தனையில முன்னேறுவதற்கு ரொம்ப கடினம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுகின்றது. இங்க சிவபெருமான் வந்து நம்ம அடுத்த வாரம் பார்க்க போறோம், அடுத்த வாரம் என்ன பார்ப்போம் அப்படின்னா, தன்னுடைய மனைவியினுடைய இந்த ஒரு ஆதங்கமான விஷயத்தை, இந்த ஒரு முன்வைத்த இந்த சின்ன சின்ன விஷயங்களுக்கு சிவபெருமான் யோஷித் கிரீடா மிருகேஷுவாக மாறப்போகின்றாரான்னு பார்க்க போறோம். தன்னுடைய மனைவியினுடைய கையில ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு ஆட்டம் காண்கின்ற ஒரு பொம்மை பொருளாக மாறப்போகின்றாரா அப்படின்றத பார்க்க போறோம் அடுத்த வாரம். உண்மைதானே, இவ மேற்கொண்டு பல பதங்களை பார்க்க போறோம். அடுத்து என்ன சொல்ல வராவ, அடுத்த வர ஸ்லோகங்களை பார்க்கலாம். 13வது ஸ்லோகம் இது. 13வது ஸ்லோகத்தை என்ன சொல்ற அப்படின்னா, நான் வந்து என்னுடைய தந்தையினுடைய ஒரு புதல்வி, என்னுடைய தந்தையை ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து, இந்த தந்தையை நான் பார்க்காம எவ்வளவு நாள் இருக்கிறது, அப்ப அதை பார்க்கக்கூடிய வாய்ப்பை நீங்க ஏன் பயன்படுத்தி கொடுக்கறது இல்லை அப்படின்றத சொல்றான். இது வந்து 4வது ஸ்கந்தம் 3வது அத்தியாயம் 13வது ஸ்லோகம். ரொம்ப அருமையான ஸ்லோகம் இதுவும். கதம் சூதாய பிதேக கௌத்துகம் நிஷம்ய தேகா சுரவரிய நேங்கிதே அநாகுதா அபி அபியந்தி சௌஹிருதம் பர்தூர் குரூர் தேகக்கிருதாச்சா கேத்தனம். அவளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருச்சு. என்ன தெரியுது அப்படின்னா, நீங்க வருவதற்கான ஆர்வம் உங்களுக்கு இல்லை. ஏன் இல்லை, உங்களை எங்களுடைய தந்தை அழைக்கல. உண்மைதானுங்க, உங்களுக்கு வந்து பெரிய திருவிழா நடக்குது நம்ம ஊர்ல, ஊர்க்காரங்க வந்து உங்களை அழைக்கல, நம்ம போவோமா, என்ன ஏங்க அழைக்கல, அவங்க அவங்களை எனக்கு வந்து பத்திரிகை வைக்கலைங்க, எங்களுக்கு வந்து அழைக்கலைங்க, நாங்க எப்படிங்க போக முடியும் அப்ப நம்ம சொல்லுவோமே. அதே மாதிரி நீங்களும் நினைத்துக் கொண்டிருப்பீர்களோ அப்படின்னு இங்க அந்த ஸ்லோகத்தை சொல்ல வராங்க. யாரு, சதி. கதம் சுதாயா பித்ரு தேக கௌதிகம். கதம் சுதாயத்தகான என்ன அர்த்தம், எவ்வாறு வந்து ஒரு பெண் தன்னுடைய தந்தை வீட்டில் நடக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வேள்வி, மிகப்பெரிய ஒரு நிகழ்ச்சி, அந்த நிகழ்ச்சிய கேட்டு விட்டு, அடுத்தது நிஷம்ய தேகா சுரவரிய நேர்கிட்டு கேட்டாச்சு, காது கொடுத்து கேட்கிறேன், எல்லாரும் போறத பாக்குறேன்,
எல்லாம் ஆபரணங்களோட போறாங்க, எல்லாம் அலங்கரித்து கொண்டு போறாங்க, ரொம்ப சந்தோஷமா போறாங்க, புன்முறுவலோட போறாங்க. நான் எவ்வாறு வந்து என்ன அர்த்தம், நீங்கத்தேன்னா என்ன அர்த்தம், நான் வந்து எவ்வாறு வந்து மனக்கசப்பு அடையாம இருக்க முடியும், எவ்வாறு ஆதங்கம் அடையாம இருக்க முடியும் இல்லையா? மூன்றாவது வரி பாருங்க, அநாகுதா அப்பி அபியந்தி சௌகிருத்தம். என்ன அப்படின்னா, நீங்க வந்து வராம இருக்கலாம், ஏன்னா உங்களை அவர் அழைக்கலன்னு சொல்லலாம், ஆனால் சாஸ்திரம் என்ன சொல்கின்றது, சௌகிருதம் பர்தூர் குரூர் தேக கிருத்தாச்சா கேத்தனம். என்ன அப்படின்னா, சௌகிருதம்னா உறவினர்கள், பர்தூர் அப்படின்னா என்ன அர்த்தம், நம்மளுடைய அண்ணன்மார்கள் தம்பிமார்கள் தங்கைமார்கள், குரு அப்படின்னா நம்மளுடைய குரு, அல்ல தேக கிருத்தா நம்மளுடைய உடம்பு சம்பந்தப்பட்ட உறவினர்கள், யார் வீட்டுக்குனாலும் நம்ம என்ன பண்ணலாம், அழைக்காமல் போகலாமே, இது சாஸ்திர வழிமுறையில சரிதானே. என்னுடைய உடம்பு சம்பந்தப்பட்ட தந்தை அவர், என்னுடைய வீட்டுக்கு நான் போகணும்னு ஆசைப்படுறேன், இதற்கு என்ன அழைப்பு தேவை அப்படின்ற விஷயத்தை முன்வைக்கிறார் இல்லையா? அப்ப இதான் அவருக்கு கூடிய அடுத்த விஷயம். அப்ப என்ன சொல்றாவ, ஓ சிவபெருமானே, உங்களை போல ஒரு தயவு உள்ளவர் கிடையவே கிடையாது, நீங்க ஏன் என்னுடைய ஆசைகள் நிறைவேற்ற மாட்டேங்கிறீர்கள், நீங்க என்னை உங்களுடைய பாதி உடலாக ஏற்றுக்கொண்டு விட்டீர்கள் இல்லையா? கணவன் மனைவினா என்ன, நம்முடைய பாதி உடல், ஹாஃப்னு சொல்லுவோம் இல்லையா, பெட்டர் ஹாஃப் அப்படின்னு சொல்லுவோம் இங்கிலீஷ்ல, ஏற்றுக்கொண்டு விட்டீர்கள், நீங்க ஏன் என்னை வந்து இவ்வளவு மாதிரி என்னை ஏன் வஞ்சிக்கின்றீர்கள், என்னை ஏன் தண்டிக்கின்றீர்கள், நானும் போன ஆசைப்படுறேன், நீங்க ஏன் தயவு செய்து எனக்கு இந்த மாதிரி ஒரு அன்பான ஒரு விஷயத்தை சொல்லுங்களேன் அப்படின்ற விஷயத்த சொல்றாங்க. இதுதான் அவள் வைத்த கோரிக்கை சிவபெருமானிடம் இல்லையா? இப்ப நம்ம கடைசியா என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, 15வது ஸ்லோகம் பார்க்கிறோம். 15வது ஸ்லோகம் என்ன அப்படின்னா, மைத்ரேயர் இங்க சொல்றாரு என்ன அப்படின்னா, ரிஷீருவாச்ச ஏவம் கிரிதரா பிரியாபிஷாஷ்டக பிரத்யாபியத்யதா பிரகசம் சுகுருத் பிரியா சம்ஷமாரிதோ மர்மபிதா குவாகிஷூன் என்னாக கோ விஸ்வா ஸ்ரிஜம் சமாட்சத. அழகான வார்த்தை. என்ன அப்படின்னா, ஏவம் கிரிதரஹ பிரியாபிதாஷிதக. அப்ப ஏவம் கிரிதரஹ, கிரிதரஹன சிவபெருமான் தன்னுடைய அன்பு வார்த்தைகள், அன்பான வார்த்தைகளால் தன் மனைவியிடம் பேசிய வார்த்தைகளை காது கொடுத்து கேட்டுட்டார். அடுத்த வரி என்ன, பிரத்யா அபியதத்தா பிரகசன் சுகிருத் பிரியக, அவருக்கு பேர் என்ன, சுகிருத் பிரியக, எல்லா விதமான மக்களுக்கும் புன்முறுவலோட காட்சி அளிப்பவர் இல்லையா, இன்பமாக காட்சி அளிப்பவர். அவர் என்ன பண்றார், தன்னுடைய மனைவிக்கு தகுந்த பதிலை சொல்ல ஆரம்பிக்கின்றார். எப்படி, புன்முறுவலான சிரிப்புடன் ஆரம்பிக்கிறார் அவர். சம்ஸ்மாரிதோ மர்மபிதா குவாகிஷுன், குவாகிஷுன்னா என்ன, அவருக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, கொண்ட நாட்களுக்கு முன்னாடி அவருடைய தந்தை எவ்வாறு தன்னை துச்சப்படுத்தினார், குவாக் இஷுன் அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு தவறான வார்த்தைகளை உபயோகித்தாரு அப்படின்ற விஷயம் சம்ஸ்மாரித்தோ நல்ல ஞாபகம் இருக்கு அவருக்கு. என் ஆக கோபிஷா விஸ்வஸ்கஜம் சமார்த்தார். என்ன அப்படின்னா, எங்க பேசினான் அந்த தக்ஷன், எல்லா விதமான தேவபாலர்களுடைய சபையில வச்சு பேசினான், சிவபெருமானை இழிவாக பேசினான் இல்லையா. விஸ்வஸ்ரஜாம், எல்லா விஸ்வஸ்ரஜாம்னா உலகத்தை பாரம் செய்யக்கூடிய அனைத்து நபர்களும் இருந்தாங்க, அவர்களுடைய சபையில என்ன பண்ணா, அவரை இழிவாக பேசினாங்க இல்லையா. அப்ப இது எல்லாம் அவருக்கு ஞாபகம் இருக்கு. ஒரு சைட்ல அவருக்கு வந்து என்ன நடக்குது அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு தர்ம சங்கடமான நிலை, தர்ம சங்கடமான நிலை என்ன, நாம போன முறை போய் கஷ்டப்பட்டு வந்தோமே, போன முறை என்னால வந்து எல்லாருக்கும் சாபம் ஏற்பட்டது, எங்க நான் அந்த நிகழ்ச்சிக்கு போகவே கூடாதே அப்படின்னு நினைச்சிருந்தோமே, இன்னைக்கு என்னுடைய அன்பான மனைவி வந்து என்னை என்ன பண்றா, இந்த நிகழ்ச்சிக்கு கண்டிப்பாக போகணும்ன்ற விஷயத்தை சொல்றாளே. வேத வழிமுறை எப்படி இருக்கு, மனைவியை மட்டும் நீங்க போயிட்டு வாங்கன்னு சொல்ல முடியாது, இன்னைக்கு அப்படித்தான பண்றோம், உங்க பிறந்த வீட்டுக்கு விஷயம் நீங்க போயிட்டு வாங்க, எனக்கு வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிடுறோம். ஆனா வேத கலாச்சாரம் என்ன, ஒரு சமுதாய நிகழ்ச்சிக்கு கணவனும் மனைவியும் சேர்ந்து போகக்கூடிய சமுதாய நிகழ்ச்சி, இவருக்கு போனால் தக்ஷனுக்கு மறுபடியும் கோபம் வரும், அதனாலதான் அழைக்கவே இல்லை நிகழ்ச்சிக்கு வர. எப்படி போறதுக்கான ஒரு வாய்ப்பு ஏற்படுத்த முடியும், மனைவி இங்க வந்து அன்பான வார்த்தைகள் ஆதங்கத்தை வெளிப்படுத்துறா, தன்னுடைய தனக்கு பதிவை ஏற்படுத்துறா. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம், இதுதான் அடுத்த வாரம் பார்க்க போறோம், இந்த தர்ம சங்கடமான நிலையிலிருந்து எவ்வாறு பதிலளிக்க போகின்றார், யாரு, அஜான்னு சொல்லக்கூடிய உண்மையான தத்துவத்தை அறிந்த சிவபெருமான் இல்லையா. அவர் சொல்லிட்டா இல்லையா, தத்துவம் உங்களுக்கு தெரியும் எனக்கு தெரியாது, நீங்க மெய் அறிவு உடையவர், நான் மெய் அறிவு இல்லாதவள் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப என்ன அது, இந்த அந்த அழகான வார்த்தை இரண்டாவது வரியில வருது என்ன அப்படின்னா, தன்னுடைய ஒரு தர்ம சங்கடமான மனைவியினுடைய நிலையை பார்த்து அவர் ரொம்ப ஆதங்கப்படுகின்றார் அவர் இல்லையா. அப்ப என்ன அப்படின்னா, இன்னொரு முக்கியமான கேள்வி இங்க வருது. என்ன கேள்வி அப்படின்னா,
ஏன் வந்து மிக மிக உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய பகவான் இவர் சிவபெருமான் இந்த மாதிரி தவறான வார்த்தைகள்லயே வந்து நம்ம கோபப்படணும். அவர் கோபமே படலையே, அங்க கோபப்பட்டாரா? இல்ல, நம்ம போன வாரம் பார்த்தோம் கோபப்படல, அமைதியாக அந்த இடத்துல வெளியில வந்துட்டார். அவர் என்ன பண்ணார், நான் நீ சொன்ன விஷயத்திற்கு நான் தகுந்த ஆள் கிடையாது, உனக்கு தவறான என் மேல ஒரு மனோபாவம் இருக்கு, நான் என்ன பண்ண முடியும், அவர் திறந்து விட்டார். அப்ப இதுதான் ஆன்மீகவாதிகளுடைய நிலை. ஆன்மீகவாதிகளுடைய நிலை எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த பௌதிக விஷயம் நடக்கக்கூடிய விருப்பு வெறுப்பு பெருமை சிறுமை இதெல்லாம் அவங்களுக்கு கொஞ்சம் கூட பட்டு இருக்காது. யாராவது என்னை உயர்த்தி சொல்றாங்களா, சொல்லிட்டு போட்டும். யாராவது என்னை தாழ்த்தி பேசுறாங்களா, சொல்லிட்டு போட்டும். யாராவது என் மீது அவதூறு பரப்புகின்றார்களா, பரப்பட்டும். யாராவது எனக்கு பெருமை சேர்க்கின்றார்களா, சேர்க்கட்டும். அப்படின்னு வாழக்கூடிய நபர்கள் தான் உண்மையான ஆன்மீகவாதிகள், உண்மையான வைஷ்ணவர்கள். அவர்கள் பேர் தான் என்ன, பண்டிதா சமதர்ஷினா அப்படின்னு சாஸ்திரம் சொல்கின்றது பகவத்கீதையில. அவர்களுக்கு பேர் தான் பண்டிதன். பண்டிதன்னா யாரு, மெய் அறிவு உடையவன். எது மெய் அறிவு, பகவான் விஷ்ணுவிற்கு சரணடைவதுதான் வாழ்க்கையினுடைய குறிக்கோள்னு புரிந்து கொள்வதுதான் மெய் அறிவு. அப்ப அதை உடையவன் யாரு, பண்டிதன். அந்த பண்டிதன் எப்படி இருப்பான், பண்டிதா சமதர்ஷினகா. சோ இதைத்தான் நம்ம பார்க்கிறோம். அப்ப சிவபெருமான் எவ்வாறு ஒரு அருமையான விஷயத்தை அடுத்த வாரம் சொல்ல போகின்றார், தன்னுடைய ஆதங்கம் மிக்க மனைவிக்கு என்ன சொல்ல போறார் அப்படின்றத பார்க்க போறோம். சோ இன்னைக்கு நம்ம பார்த்த நிகழ்ச்சி என்ன, நார்மலா வந்து நம்ம சாதாரணமாக பெண்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு இயல்பு நிலை, தன்னுடைய பிறந்த வீட்டுக்கு போகணுமே, பிறந்த வீட்டினுடைய பற்று இருக்கு, தந்தையை பார்க்கலாமே, தாயை பார்க்கலாமே, இந்த சகோதரர்களை பார்க்கலாமே, சகோதரிகளை பார்க்கலாமே அப்படின்ற ஒரு ஆர்வம் இருக்கு. ஆனால் என்ன, தன்னுடைய தந்தைக்கும் தன்னுடைய கணவனுக்கும் சரியான ஒரு உறவு முறை இல்லையே அப்படின்ற ஒரு ஆதங்கமும் இருக்கு. இன்னைக்கு நடக்கக்கூடிய ஒரு யதார்த்தமான விஷயம் தான் இது. இன்னைக்கு நிறைய வீட்டுல நடக்கக்கூடிய விஷயம். ஸ்ரீமத் பாகவதம் பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்டது, பல வந்து இவங்களுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள். இன்னைக்கு எப்படி சார் பொருந்தோம், பொருந்தது? ஏதாவது ஒரு விஷயம் இன்னைக்கு நடக்காம இருக்கா? எல்லா விஷயங்களும் நடந்து கொண்டிருக்கு, ஒவ்வொரு வீட்டிலும் நடந்து கொண்டிருக்கு. யதார்த்தமான வாழ்க்கை முறையை தெரிவிப்பதுதான் ஸ்ரீமத் பாகவதம். யாராவதுக்கு சந்தேகம் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி பதங்களை போய் படிக்கலாம். தக்ஷயக்ஞம் நடத்தி கொண்டிருக்கிற நிகழ்ச்சி எதுக்காக நடத்துறோம், எவ்வாறு ஸ்ரீமத் பாகவதம் நெறிமுறை வாழ்க்கையில யதார்த்தமான விஷயங்களை சொல்லிக் கொடுக்க இருக்கிறது அப்படின்ற பார்க்கணும். ரொம்ப முக்கியமான விஷயம். சோ நம்ம அடுத்த வாரத்து நிகழ்ச்சி போறதுக்கு முன்னாடி மறுபடியும் என்ன பண்றோம், நம்ம ஒவ்வொரு வாரம் பண்ற மாதிரி ஸ்ரீமத் பாகவதத்தினுடைய மகாத்மியத்தை கடைசியில பார்த்துட்டு நிகழ்ச்சியை முடிக்கலாம். யாராவது வந்து முதல் 6 மணிக்கு வந்து ஜாயின் பண்ண முடியாதவங்களுக்கு மறுபடியும் ஒருவாறு ஒரு வாய்ப்பு. இந்த ஸ்ரீமத் பாகவதத்தினுடைய மகாத்மியம் என்ன அப்படின்ற விஷயம், க்ஷேத்ராணாம் ச ஏவ சர்வேஷாம் யதா காஷி ஹி அனுத்தமா ததா புராண பிரதானாம் ஸ்ரீமத் பாகவதம் துஜாகா. நம்ம பார்க்கணும் இந்த பிராமணர்களே, புண்ணிய ஸ்தலங்களுள் காஷி நகரம் எவ்வாறு மிஞ்சப்படாததோ அவ்வாறு ஸ்ரீமத் பாகவதமே அனைத்து புராணங்களிலும் தலை சிறந்ததாக கருதப்படுகிறது இல்லையா. அப்ப புராணங்கள் நிறைய இருக்கு, சாஸ்திரங்கள் நிறைய இருக்கு, எல்லாற்றையும் தெரிஞ்சுக்கணும், நேரம் இல்லை. எதை எடுத்து படிக்கலாம், பாகவதத்தை படித்தால் போதும். எதை வாழ்க்கையிலும் நெறிமுறை ஆக்கலாம், பாகவதத்தை நம்ம வாழ்க்கையில் நெறிமுறை ஆக்கினால் போதும். எல்லா புண்ணியஸ்தலங்கள் இருக்கு, எல்லா சேஸ்தலங்கள் இருக்கு, க்ஷேத்திரங்கள் இருக்கு. க்ஷேத்திரங்களுடைய தலைமை எப்படி நடக்கப்படுகிறது, அது காஷி, அது சொல்லக்கூடிய அந்த வாரணாசி பனாரஸ் சொல்லக்கூடிய விஷயம். அதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில எல்லா விதமான இன்னல்கள், எல்லா விதமான பௌதிக பந்தம், நமக்கு இன்னல் என்ன இருக்கு, உண்மை என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நமக்கு வாழ்க்கையில இருக்கக்கூடிய மிகப்பெரிய இன்னல் என்ன, நமக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய இன்னல் ஒன்னே ஒன்றுதான், என்ன, பௌதிக பந்தம். அந்த பௌதிக பந்தத்தை எவ்வாறு நம்ம போக்க போறோம், பௌதிக பந்தத்தை போக்குவதற்கு நம்மள்கிட்ட இருக்கிற அந்த ஓடம் இருக்கு இல்லையா, பௌதிக பந்தம்னு சொல்லக்கூடிய அந்த கடல்ல வந்து நீந்தி கடக்க முடியாது, அதுக்கு ஒரு ஓடம் தேவை. அந்த ஓடம் எது, ஸ்ரீமத் பாகவதம். குருவினுடைய ஆணை, பக்தருடைய சங்கம், பகவானினுடைய நாமம், பகவானினுடைய விஷயங்களை பற்றிய சிந்தனை, இது எல்லாம் ஸ்ரீமத் பாகவதத்துல இருக்கு. சோ ஸ்ரீமத் பாகவதத்தை எவன் ஒருவன் வாழ்க்கையினுடைய முக்கியமான அங்கமாக மாற்றுகின்றானோ அவன் கண்டிப்பாக இந்த வாழ்க்கையை முடித்து விட்டு செல்லும் போது பகவானினுடைய வாசஸ்தலத்திற்கு செல்வான் அப்படின்றதில் எந்த விதமான சந்தேகமுமே இல்லை. ஹரே கிருஷ்ணா. சோ நம்ம அடுத்த வாரம் மறுபடியும் இந்த தக்ஷ யஜ்ஞத்தினுடைய சிவபெருமான் என்ன பதில் சொல்ல போறார் அப்படின்ற விஷயத்தை அடுத்த வாரம் பார்க்கலாம். அதற்கு முன்னாடி யாருக்காவது ஏதாவது கேள்விகள் இருக்கு, ஏதாவது உங்களுக்கு ஏதாவது இன்னைக்கு நடந்த நிகழ்ச்சி சம்பந்தமான கேள்வி,
அல்லது ஏதாவது ஆன்மீகம் சம்பந்தமான விஷயங்கள்ல கேள்விகள் இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க உங்க கேள்விகளை முன்வைக்கலாம். எப்போதும் நம்ம பண்ற மாதிரி அவங்க அவங்க கையை உயர்த்தலாம். இங்க இதுல வந்து கை உயர்த்தக்கூடிய அந்த ஒரு வாய்ப்பு இருக்கு. அல்லது இந்த சேட் விண்டோல கூட நீங்க வந்து உங்களுடைய கேள்விகளை டைப் பண்ணி அனுப்பலாம். ஸோ முதல்ல வந்து சில பேர் கையை உயர்த்திருக்காங்க. சுகுணா தேவி அப்படின்றவங்க கையை உயர்த்திருக்காங்க, அவங்க கேள்வி கேட்கலாம். நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா கீழே அன்மியூட் அப்படின்ற ஒரு பட்டன் இருக்கு, அதை கிளிக் பண்ணீங்கன்னா அவங்க பேச முடியும். சுகுணா தேவி இருக்காங்களா? சரி நான் வரட்டும். அதுக்கு முன்னாடி சேத்துராமன் அடுத்த கேள்வி கேட்கலாம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா சொல்லுங்க. இப்ப நீங்க சொன்ன மாதிரி இவ்வளவு பெரிய சிவபெருமான் வந்து அவருடைய மனைவி சத்தி தேவி, அவங்களுக்கு வந்து இந்த உலக பிரபஞ்சம் வந்து அவரே வந்து பூரா பூரா மகான் விஷ்ணுவை பத்தி பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கார். கிருஷ்ணர் அடையணும்ட்டு அவருடைய இது அவரை பத்தியே நினைச்சுட்டு இருக்கார். ஸ்ரீராம ராமர் அமைதி ரமே ராமே மனோரமே. இந்த மாதிரி ஒரு உண்மையான தத்துவத்தை தன்னுடைய மனைவிக்கு ஏன் புதுக்கல, ஏன் அப்படியே விட்டு வச்சுட்டார் அவரு? அவரு அவரையும் அவரையும் முன்னுக்கு வந்துமே. நான் சொன்னே நினைக்கிறேன், இது நிகழ்ச்சியில திருப்பி சொல்றேன். என்ன அப்படின்னா கேள்வி என்ன அப்படின்னா உலகத்திற்கே முன்னுதாரணமாக வாழக்கூடியவர் சிவபெருமான், அவர் ஏன் வந்து தன்னுடைய மனைவிக்கு தகுந்த ஒரு போதனைகளை செய்யல, ஏன் தவறிட்டாரா அப்படின்றது கேள்வி. நான் அந்த நிகழ்ச்சியில சொன்னேன், அந்த இதை சொல்ல எஸ் ஆத்ம புத்து குணப்பேத்ரி தாதுக்கு அப்படின்னு ஸ்லோகம் சொல்லுவதற்கு முன்னாடி என்ன அப்படின்னா, ஆயிரம் முறை கேள்விப்பட்டிருப்பா அவர் இந்த உடல் சம்பந்தமான வாழ்க்கை சரியான வாழ்க்கை இல்லை, நாம வந்து உடல் சம்பந்தப்பட்ட பௌதிக பந்தங்களை விட்டு வெளியில வரணும்ன்றத ஆயிரம் முறை கேள்விப்பட்டிருப்பா அவ தன்னுடைய கணவன் இருந்து. நாமளும் அப்படித்தான் பல லட்சக்கணக்கான முறை கேள்விப்பட்டோம், பல ஆயிரக்கணக்கான முறை கேள்விப்பட்டாச்சு. நாளைக்கு மறுபடியும் நம்ம என்ன பண்றோம், இன்னைக்கு உறங்கியாச்சு, இன்னைக்கு எல்லாரும் வந்திருக்கீங்க, பாகவதத்தை பற்றி கேட்டாச்சு, உடனே நாளைக்கு நாம இந்த உடல் இல்லை ஆத்மான்ற விஷயம் நம்மளுக்கு எளிதா வந்துருதா? நமக்கு சொல்லுவதற்கு ரொம்ப எளிமையா இருக்கு, நாம இந்த உடல் இல்லை நாம் இந்த ஆத்மா அப்படின்னு சொல்வது ரொம்ப எளிமையா இருக்கு. ஆனால் அதை பிராக்டிக்கலா பண்றது எவ்வளவு கஷ்டப்படுறோம் நம்ம இல்லையா? நம்ம உடல்நிலை ஆத்மான்னு சொல்லிட்டோம் அப்படின்னா உடல் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களையும் நாளைக்கு பண்ணாம இருக்கணும். நாம நம்ம கண்ணாடிக்கு முன்னாடி தலை சீவாம இருக்கோமா, நம்ம நல்லா அலங்கரிக்காம இருக்கோமா, நல்லா ஒரு பேண்ட் ஷர்ட் எடுக்காம இருக்கோமா, பெரிய ஒரு வண்டி எடுக்காம இருக்கோமா, ஆடம்பரத்தை எதிர்பார்க்காம இருக்கோமா, எவ்வளவு நிகழ்ச்சிகள் நம்மளும் நடத்திருக்கோம். அப்ப என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுதான் நம்மளுடைய பந்தப்பட்ட சூழ்நிலைன்னு சொல்லக்கூடியது. பந்தப்பட்ட சூழ்நிலைனா என்ன, நாம வந்து இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில நம்ம ஆத்மா என்ன பண்ணுது அப்படின்னா பௌதிக விஷயங்களினால் கவரப்பட்டிருக்கு. அவதான் சொல்றான் இன்னைக்கு, உங்களை போல் எனக்கு மெய்யறிவு இல்லை, உங்களை போல் நான் வந்து உணர்ந்தவளாக இல்லை, எனக்கு வந்து அவ்வளவு ஞானம் இல்லை, உண்மையான விஷயங்களை உள்ளது உள்ளபடி புரிந்து கொள்ளக்கூடிய மனோபாவம் எனக்கு இல்லை, என்ன எப்படி நீங்க எதிர்பார்க்கிறீங்க இந்த விஷயத்தை பற்றி நான் புரிந்து கொள்வதற்கு, கஷ்டமா இருக்கு, நான் ஒன்றும் அறியாத ஒரு ஏழை பெண் சொன்னாலா இல்லையா, தீன யோஷித் அப்படின்ற வார்த்தை உபயோகிச்சான். அப்ப அதுதான் நம்மளுடைய சூழ்நிலையும், ஒவ்வொரு நாளும் மாயாவினுடைய பகவானினுடைய வெளிப்புற சக்தி என்ன பண்ணுது அப்படின்னா நமக்கு தினம் தினம் நமக்கு வந்து பரீட்சை கொடுத்து கொண்டே இருக்கு. நாம என்ன பண்றோம், ஒவ்வொரு நாளும் பரீட்சையில சில நாள் பாஸ் ஆகிறோம், சில நாள் ஃபெயில் ஆகிறோம். பரீட்சையில நிரந்தரமா பாஸ் பண்ணணும் அப்படின்னா நாம என்ன பண்ணணும், நாராயண பராசர்வே குதஷ்டன் அபிபதி, நாராயணன் என்னை பார்த்துப்பான், நாராயணன் தான் எல்லாத்திற்கும் மூலம், பகவான் விஷ்ணுவினுடைய கிருஷ்ண சேவகன் நான் அப்படின்ற விஷயத்துக்கு நான் வரணும். சோ இங்கேயும் அப்படித்தான் சதிதேவியினுடைய அந்த அதான் சொன்ன இந்த நிகழ்ச்சியினுடைய தலைப்பு, இன்னைக்கு தலைப்பு என்ன அப்படின்னா மனைவியினுடைய பிறந்த வீட்டு பற்றுன்னு சொன்னேன் இல்லையா. பிறந்த வீட்டு பற்று நம்மளை வந்து அப்படியே கண் மறைச்சாச்சு, ஒண்ணுமே தேவையில்லை, என்னுடைய மிகப்பெரிய ராஜாங்கம் தேவையில்லை, அரண்மனை தேவையில்லை அப்படின்ட்டு சிவபெருமானை மணப்பதற்காக வந்தா சதிதேவி. அவ ஒண்ணுமே தெரியாமலையா வந்தா? எல்லாம் தெரியும், ஆனா என்னாச்சு, பிறந்த வீட்டு பற்று அவளை கண் மறைத்து விட்டது. அதே மாதிரிதான் நம்மளும் பௌதிக பந்தத்தினுடைய பற்று நம்மளை கண் மறைத்து விடுகிறது. அதனால எப்படி வெளியில வர முடியும், வெளியில வர்றதுக்கான ஒரே வாய்ப்பு ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம் ஹரே ராம் ராம ராம் ஹரேஹரேன்னு பகவானினுடைய நாமம், பகவானினுடைய லீலைகள், பகவானுடைய சிந்தனை, பக்தனுடைய சங்கம், ஸ்ரீமத் பாகவதத்தினுடைய சங்கம், இதன் மூலியமா நம்ம என்ன பண்ண முடியும், இந்த பௌதிக பந்தத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில வர முடியும். அதுதான் முக்கியமான விஷயம். நம்ம அடுத்த வாரம் அதை பார்ப்போம், எவ்வாறு அவருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு வைஷ்ணவருடைய சங்கம் எப்படி அவரை காப்பாற்ற போகின்றதுன்றது நம்ம அடுத்த வாரம் பார்ப்போம். ஹரே கிருஷ்ணா.
சிவகுமார் அப்படின்ற கையை உயர்த்திருக்கார், கேள்வி கேட்கலாம். ஹரே கிருஷ்ணா பிரபு, தண்டவர்த்தனம் பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு, இது இந்த முன்னாடி பிரபு கேட்ட கேள்வியோட அதே இதுல ஒரு எக்ஸ்டென்ஷன் பிரபு. இப்போ சிவபெருமான் வந்து இப்போ கைலாயம்ல இருக்கிறது வந்து ஆன்மீக ஒரு உலகம் தானே பிரபு, அது வாசஸ்தலம் தானே பிரபு. அது அப்படி இருக்கிறப்போ அவரோட மனைவியா இருக்கிற இவங்க வந்து லிபரேட்டடா இல்லாம எப்படி ஒரு பௌதீக இதுல இருக்காங்கன்றது வந்து புரிஞ்சுக்க முடியல. நல்ல கேள்வி. ஹரே கிருஷ்ணா. என்ன கேள்வி அப்படின்னா, எப்படி வந்து ஆன்மீக என்ன சொல்றதுன்னா, கைலாயம் இருக்கிற அவர் அது ஆன்மீக உலகம், ஆன்மீக உலகத்துல வாழக்கூடிய சிவபெருமானுடைய மனைவி சதிதேவி அவள் எப்படி வந்து இந்த மாதிரி சிந்தனை இல்லாமல் இருக்கின்றாள் அப்படின்ற விஷயம் கேட்கிறாங்க. என்ன அப்படின்னா, நம்மளுடைய இதுல வந்து இந்த பிரபஞ்சத்தினுடைய வர்ணனை கொடுக்கப்பட்டிருக்கு. பிரபஞ்சத்தினுடைய வர்ணனையில பிரம்ம சமயத்துல வருது. இதை வந்து நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கு. நீங்க எல்லாரும் வந்து இங்கிலீஷ் நிகழ்ச்சி பங்கு கொண்டீங்க அப்படின்னா, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நம்மளுடைய சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை பிரம்மசமிதாவினுடைய அந்த நிகழ்ச்சி வருது. அதுல இந்த விஷயம்லாம் பேசப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னா, சிவபெருமான் வந்து விஷ்ணு தத்துவமும் கிடையாது, நம்மளை போல ஜீவ தத்துவம் கிடையாது. அவர் வந்து ஒரு தனிப்பட்ட தத்துவம். சிவ தத்துவம்ன்றதை புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனாலதான் ஸ்லோகம் என்ன வருது அப்படின்னா, ததிவிகார விசேஷ யோகாத்னு வருது. யோகாத்னா என்ன, நம்மளுடைய தயிரை போல வர்றவர். தயிர் பாக்குறதுக்கு பால் மாதிரிதான் இருக்கு, ஆனா பாலினுடைய தன்மை அதுக்கு இல்லை. அவர் வந்து விஷ்ணு தத்துவத்தை போலதான் இருக்கார், ஆனா அவர் விஷ்ணு தத்துவம் கிடையாது. அவர் தயிரை போல இருக்கார், பால் கிடையாது. ஜீவனை போல வாழ்ந்து கொண்டிருக்கார், ஆனா ஜீவ தத்துவம் நம்மளை போல கிடையாது. அவருடைய தத்துவத்தை புரிந்து கொள்வது ரொம்ப கஷ்டம். அவர் வந்து என்ன அப்படின்னா, ஆன்மீக உலகத்திற்கும் பௌதிக உலகத்திற்கும் நடுப்பட்ட இடத்துல இருக்கார். அவர் அவர் வந்து பகவான் விஷ்ணுவினுடைய பிரதிநிதி, இந்த உலகத்திற்குடைய பிரதிநிதி அவர். அதனாலதான் கைலாயம் எங்க வருது அப்படின்னா, அந்த வான்மீக உலகத்திற்கும் பௌதிக உலகத்திற்கும் உள்ள விரஜா நதி வருது. அந்த விரஜா நதிக்கு பக்கத்துல இருக்கார் அவர், மேல இருக்கார். அதனாலதான் அந்த வார்த்தையை நான் சொன்னேன். என்ன அப்படின்னா, அப்ப என்ன அர்த்தம், தேவகுல பெண்களா இருக்கட்டும் அல்லது மற்ற பெண்களா இருக்கட்டும் அல்லது வேற யாராவது வராங்களா இருந்தாலும், எல்லாம் என்ன பண்றாங்க, அந்த கைலாய மலை தாண்டி போறாங்க. அப்ப அவ பாக்குறா, ஐயோ இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு. சோ அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, உண்மையிலே அது உண்மைதான். அவள் இந்த ஒரு பக்குவம் இல்லாமல் நிலைக்கு வந்திருக்க முடியாது. ஆனாலும் என்னாச்சு, பக்குவ நிலைக்கு வந்ததற்கு அப்புறமும் தன்னுடைய பற்று அவரை விடவில்லை. நம்ம பார்க்கிறோம் பின்னாடி வருது, ஆறாவது காண்டத்துல பரத மகாராஜர் அவரை போல என்ன சொல்றது அப்படின்னா, பகவானினுடைய விஷயத்துல முக்கியமான ஃபுல்லாவே வந்து தன்னிறைவு பெற்றவர். ஒரு சின்ன ஒரு மான் குட்டியை பார்த்து பற்று வந்துவிடுது. என்ன பண்றாரு, அடுத்த பிறவி மானாக பிறக்கின்றார். அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம், ரொம்ப ரொம்ப நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும், ரொம்ப ரொம்ப இதா இருக்கணும். என்ன அப்படின்னா, தீவிரேன பக்தி யோகேன எதிரே புருஷம் வரம், தீவிரேன பக்தி யோகேன. ரொம்ப ரொம்ப தீவிரமா இருக்கணும். ரொம்ப கொஞ்சம் சின்ன பிறழ்வு ஏற்பட்டுச்சுன்னா நம்ம கீழே விழுந்துருவோம். அதனால அது வந்து ரொம்ப மிகப்பெரிய தத்துவம், இந்த சிவ தத்துவம். அது உங்களுக்கு மேற்கொண்டு விஷயம் ஃபுல்லா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, சிவ தத்துவத்தை பற்றி நம்மளுடைய யூடியூப் சேனல்ல ஒரு இங்கிலீஷ் லெக்சர் இருக்கு, பிரம்ம சமீத லெக்சர். நீங்க அதை புரிஞ்சும் போது நம்ம விராவரியா புரிஞ்சுக்க முடியும். ஹரே கிருஷ்ணா. அடுத்து மணிவண்ணன் அப்படின்றவர் கேள்வி கேட்கிறார், கேட்கலாம். குருஜி, இப்போ வந்து நம்ம வந்து மகாவிஷ்ணுவே கிருஷ்ணரை மட்டும் வழிபட்டா போதுங்களா, இல்ல மத்த எல்லா கடவுளையும் வழிபடணுமா, இல்ல மரியாதை கொடுத்தா போதலாம்? ஹரே கிருஷ்ணா, ரொம்ப சரள கேள்வி. இது நம்மளே சொல்லியிருக்கேன். என்ன அப்படின்னா, கேள்வி என்ன அப்படின்னா, நம்ம முதல்ல பார்த்தோம் இந்த நிகழ்ச்சியோட ஆரம்பத்துல என்ன அப்படின்னா, இந்த மாதிரி தேவர்கள்ன்றது யாரு, பகவான்றது யாரு, தேவர்களுடைய நிலை என்ன, அவர்களுக்கு நாம் எவ்வாறு வந்து நம்மளுடைய சூழ்நிலை எப்படி இருக்கணும் அப்படின்ற விஷயத்த பார்த்தோம். அதற்கு நம்ம தகுந்த உதாரணம் என்ன சொன்னோம், உதாரணம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய அரசுல வேலை பார்க்கக்கூடிய அரசு அலுவலர்கள், அவங்களுக்கு என்ன பண்றோம், மரியாதை கொடுக்குறோம். ஏன் மரியாதை கொடுக்குறோம், அரசனுடைய பிரதிநிதி அவங்க. அதனாலதான் இங்க என்ன வந்து, கஷேத்திர பாலானாம் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்தது. இங்க நம்ம பார்த்துருப்பீங்க, ஞாபகம் இருக்குமான தெரியல உங்களுக்கு. கஷேத்திர பாலானாம் என்ன அர்த்தம், இந்த கஷேத்திரம் இந்த உலகத்தை பாலனம் செய்பவர்கள், அவர்கள் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் தமிழ்ல சொல்றோம், இங்கிலீஷ்ல சொல்றோம் இல்லையா, அதான் பாலானாம் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ். அவங்க என்ன பண்றாங்க, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்டாஃப் அவங்க எல்லாம். அவங்களுக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு, இந்த லோகத்தை எவ்வாறு வந்து இயங்குவது, எப்படி வந்து நடத்துவது அப்படின்ற அவங்களுக்கு ஒரு பவர் கொடுக்கப்பட்டிருக்கு, ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப என்ன அர்த்தம், உங்களுக்கும் எனக்கும் அந்த பொறுப்பு இல்லையே. நாம நம்ம சாதாரண ஒரு ஜீவன் நம்மலாம், நமக்கு அந்த பொறுப்பு இல்லை. நாம என்ன பண்றோம், அவங்களுக்கு
தகுந்த மரியாதை கொடுக்க வேண்டும். ஏனால் நம்மை விட ஒரு உயர்ந்த தரத்துல இருக்காங்க. ஆனால் நம்மை போல அவர்களும் இந்த ஜீவராசிகளே, இந்த பிரபஞ்சம் அழியும் போது நாம வந்து பகவானுடைய வாஸ்திரத்துக்கு போகல அப்படின்னா நாம் மறுபடியும் பிறப்பு இறப்பு பிறப்பு இறப்புன்னு சுழற்சி அடைவோம். அவங்களும் அதே மாதிரிதான் பிறப்பு இறப்புன்ற சுழற்சியில இருப்பாங்க. ஆனால் என்ன, அவங்களுக்கு ஒரு உயர்ந்த ஒரு அந்தஸ்து கொடுக்கப்பட்டிருக்கு, ஒரு பதவி கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த பதவியை ஒழுங்கா பண்ணாங்க அப்படின்னா அவங்க வந்து அந்த பதவியில் இருப்பாங்க. பதவியை சரியா பண்ணல அப்படின்னா மாற்றப்படுவார்கள். அதனால அவர்களை போல் வணங்குவது, அவர்களுக்கு போல் நம்ம தியானம் செய்வது, அவர்களுக்கு போய் எல்லாம் செய்வது அப்படின்றது பகவத்கீதையில 7வது அத்தியாயத்துல வருது, 8வது அத்தியாயத்துல வருது. நீங்க அதை படிக்கலாம். காமேஸ்தேஸ்தே ஜிதஜானா பிரபத்யந்தே அந்ய தேவதாக. அந்ய தேவத்தையை வணங்குவோன் எதற்காக போறான், காமத்தின் காரணமாக போகின்றான். எனக்கு அது வேண்டும், எனக்கு இது வேண்டும்ன்றக்காக போறான் இல்லையா. தம் தம் நியம பாலானா, அந்த நியமத்தை பாலனம் செய்யறான். ஆனா எல்லாமே யார் கொடுக்கறா, பகவான் விஷ்ணு தான் கொடுக்கறார். அப்ப நாம என்ன பண்றோம், அவர்களுக்கு மரியாதை கொடுக்கணும், ஆனா அவர்களை வணங்க வேண்டிய அவசியம் இல்லை. வணங்கத்தக்கவர் யாரு, ஆராதனாம் சர்வேஷாம் விஷ்ணு ஆராதன பரப்புமான் அப்படி யார் சொல்றா, எல்லாவற்றுக்கும் முழு முதலாக இருக்கக்கூடிய அந்த சிவபெருமான் சொல்றார். அந்த சிவபெருமான் நமக்கு சொல்லக்கூடிய வார்த்தை என்ன, விஷ்ணு ஆராதனை பண்ணுவோம், ஆராதனை பண்ணுவதற்கு தகுந்தாள் அந்த விஷ்ணுவே, மற்றவர்கள் எல்லாம் மரியாதைக்குரியவர்கள். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு, அதை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். ஹரே கிருஷ்ணன். வேற ஏதாவது கேள்வியில் இருக்கா, அதுக்கா வேற யாருக்கும் ஏதாவது கேள்விகள் இல்லை அப்படின்னா நம்ம அந்த நிகழ்ச்சி இதோட முடிச்சுக்கலாம். நம்ம மறுபடியும் அடுத்த வாரம் சனிக்கிழமை 6 மணிக்கு உங்க எல்லாரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியோடு இருப்போம். ரொம்ப முக்கியமான அந்த ஒரு சிவபெருமானினுடைய போதனைகள் வருது அடுத்த வாரம். அவர் ஆதங்கப்பட்ட தன்னுடைய மனைவிக்கு என்ன பதில் சொல்ல போறார் அப்படின்ற விஷயத்தை 4வது ஸ்கந்தம் 3வது அத்தியாயம் 16வது ஸ்லோகத்தில் அடுத்த வாரம் பார்ப்போம். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல பிரபுபாத் ஜெய்.